ஆரம்பிக்கலாமா? ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ விஜ்ஞானாம் அயக்ரீவம் உபாஸ்மகே ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம் புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்யதயேகசிந்தோ ராமானுஜஸ்ஸசரணௌ சரணம் ப்ரபத்யே யதாம்போருஹத்யானவித்வஸ்தாசேஷகல்மஷஃ வஸ்துதாம் உபயாதோஹம் யாமுனேயம் நமாமி தம். 15th 11th பஷ்யந்த்யாத்மன்யவஸ்திதம் யதந்தோப்யக்ருதாத்மானோ நைனம் பஷ்யந்த்யசேதஸஃ. யதாதித்யகதம் தேஜோ ஜகத்பாஸயதே அகிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். காமாவிஷ்யச பூதானி தாரயாம்யஹம் ஓஜஸா. உஷ்ணாமி சௌஷதி சர்வாஹ சோமோ பூத்வா ரஸாத்மகஃ. அஹம் வைஷ்வானரோ பூத்வா ப்ராணினாம் தேஹமாஶ்ரிதஃ ப்ராணாபான ஸமாயுக்தஃ பச்யாம்யன்னம் சதுர்விதம் ஸர்வஸ்ய சாஹம் ஹ்ருதி ஸன்னிவிஷ்டோ மத்தஸ்மிருஞானமபோஹனம் ச வேதைஶ்ச ஸர்வைரஹமேவ வேத்யஃ வேதாந்த க்ருத் வேத விதேவ சாஹம் த்வாவிமௌ புருஷௌ லோகே க்ஷரஶ்சாக்ஷர ஏவ ச சர்வாணி பூதானி கூடஸ்தோ க்ஷர உச்யதே உத்தம புருஷஸ்த்வன்யஃ உத்தம புருஷஸ்த்வன்யஃ
परमात्मेत्युदाहृतः यो लोकत्रयमाविश्य विभर्त्यव्यय ईश्वरः यस्मात् क्षरमतीतोऽहम् अक्षरादपि चोत्तमः अतोऽस्मि लोके वेदे च प्रथितः पुरुषोत्तमः यो मामेवम् असम्मूढः जानाति पुरुषोत्तमम् स सर्वविद् भजति माम् सर्वभावेन भारत इति गुह्यतमं शास्त्रम् इदमुक्तं मया नघ एतद्बुद्ध्वा बुद्धिमान् स्यात् कृतकृत्यश्च भारत ॐ तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे पुरुषोत्तमयोगो नाम पञ्चदशोऽध्यायः பதினஞ்சாவது அத்தியாயத்தில் இருக்கோம். ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம் இது. ஸ்டார்ட் பண்ண பிறகு ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம் இது. என்னென்னா புருஷோத்தம யோக அப்படின்னு அத்தியாயத்துக்கு பெயர். பகவானுக்கு தான் புருஷோத்தமன்னு பெயர். அந்த பகவான் எப்படிப்பட்டவன்னு விளக்கக்கூடிய ஒரு அத்தியாயம். க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜன் ரெண்டுத்தையும் பார்த்தோம் முன்னாடி. இதுவரைக்கும் அந்த க்ஷேத்ர க்ஷேத்ரஜங்களை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடியவன் பகவான். அந்த க்ஷேத்ரங்களுக்குள்ளேயே ரெண்டு விதமாக இருக்கா, க்ஷரன் அக்ஷரன்னு ரெண்டு கிளாஸ் இருக்கா. அவளை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடியவன் பகவான். இவனுடைய தன்மையை தெரிஞ்சிருந்தா தான் இவன் எப்படி இத்தர தேவதைகள்கிட்டேருந்து வேறுபட்டவன் நமக்கு தெரியும். ஏன் இதை சொல்லணும்னா, பொதுவாக இப்போ இந்த பாரத தேசத்தில் இருக்கிறவளுக்கு சின்ன வயசுலேருந்து பார்க்கச்சு எத்தனையோ தெய்வத்தைகளை நம்ம பார்க்குறோம். குழந்தையிலேருந்து வளரச்சு எவ்வளவோ தெய்வத்தைகள் பார்க்குறோம். ஆற்றுல இன்னி கூட என் குழந்தைய ஆச்சுன்னு போகிறேன், அங்கேயோ ஒரு சவுத்தில் ஏதோ வரைஞ்சிருக்கு உமாச்சி அப்படின்றான். குழந்தை பொறுத்தருக்கும் உமாச்சி தான், எல்லாம் அது தெரியாது என்னன்னு சொல்லிட்டு. அப்போ எவ்வளவோ தெய்வத்தைகள் இருக்குது. விஷ்ணுவும் ஒரு தெய்வத்தை தானே. இப்போ பூர்வ மீமாம்சா, அதாவது வேதத்துடைய முந்திர பாகத்தை வாசித்தா எல்லா தெய்வத்தைகளையும் மாதிரி விஷ்ணுவையும் அது சில வார்த்தைகளால் சொல்லியிருக்கும். அப்படி பார்க்கச்சு எல்லாருமே ஆர் தே நாட் ஆன் பார், யாரை நம்ம சேவிச்சா என்ன, யார்கிட்ட சரணாகதி பண்ணா என்னன்ற ஒரு ரேஷனல் தர்சனம் கண்டிப்பாக வரும். எல்லா சமம் தானேன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணாலே நிச்சயமாக அப்படி ஒரு 30 பேர் ஒரு எஜமானராக இருக்க முடியாது. 30 பேர் எஜமானராக என்ன தான் ஞானியாக இருந்தாலும் 30 பேர்கிட்ட பொறுப்பு பிரச்சனை வச்சுக்கோங்கோ, அது வந்து காரியம் வந்து இதுவாக போய்டும். நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன் இல்லை எல்லாருமே போட்டு விட்டுடுவோம், யாராக பண்ணுவா அப்படின்னு போயிடும். ஆக மொத்தம் எல்லா சக்திகளுக்கும் ஏதோ ஒரு சக்தி வந்து அடிப்படையாக இருந்துட்டு எல்லாத்தையுமே தரிக்கணும். அதுவும் லோக நீதியும் கூட எந்த இதுவாக எடுத்திருந்தாலும் அதில் பிரின்சிபல்னு யாரோ ஒருத்தர் இருப்பாள். ஒரு இது எடுத்திருந்தாலும் அது மாதிரி நிச்சயமாக ஒரு தெய்வத்தை இருக்கணும். இப்போ அந்த தெய்வத்தை யார் நிச்சயம் பண்ணி பார்க்கணும்னு சொன்னால் கூட ஹானஸ்ட்டாக நம்ம இந்த ஒரு அகாடமிக்கலாக அப்ரோச் பண்ணோம்னா அது வந்து ஸ்ரீமன் நாராயண்ன்றது தெளிவாக தெரிகிறது. வேறு யாராவது அதை மாற்றி பண்ணணும்னு நினச்சா கூட கொஞ்சம் இடங்கள் சாதகங்களாக இருக்கலாம், ஆனால் கீதா சாஸ்திரம் அடிபடும். ஏன்னா பகவானே கிருஷ்ணா அவதாரம் பண்ணி தான் சொல்லச்சே
அப்ப நம்ம அதையும் இக்னோர் பண்ணி இல்ல இல்ல சொல்லிருக்கார் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அது வேற இடத்துல பார்த்தா வேற அப்படி சொன்னா வச்சுக்கோங்க அப்புறம் இதை பிரமாணமா ஏத்துன்றதுக்கே ஒன்றும் யூஸ் எல்லாம் போயிடும் அப்ப நீங்க இதை பிரமாணமா கொண்டாடக்கூடாது இதை பிரமாணமாகவும் கொண்டாடிண்டு பகவானா சொல்லிட்டு இருந்தாலும் சொல்லிருக்கார் இவருக்கு மேல ஒன்று இருக்குன்னு சொன்னா வச்சுக்கோங்க அப்ப இட் டசன்ட் ஸ்டாண்ட் தி டெஸ்ட் ஆஃப் லாஜிக் அது அப்ப அப்படிப்பட்ட ஒரு பகவான் ஒருத்தர் இருக்கணும்னா எப்படி இருக்கணும் அதுக்கு தான் இந்த அத்தியாயத்தில் எக்ஸ்பிளைன் பண்றார் பார்க்க போறோம் யோ லோகத்திரையும் ஆவிஷ்ய எல்லாத்துக்குள்ளேயும் புகுந்துண்டு எல்லாத்தையும் தரிச்சுண்டு எல்லாத்தையும் நடத்துறவன் தாத்பரியம் எல்லாத்தையும் நடத்துறவன்னா அப்ப யாருமே எதையும் பண்றது இல்லையான்னு கேட்டா அப்படி அப்படி அர்த்தமும் இல்லை லோக நீதி தான் வைதிக நியத்தியம் இப்படி இமேஜின் பண்ணிக்கலாம் இந்த லோகமானது ஒரு சக்கரம் மாதிரி வச்சுக்கோங்க இந்த சக்கரத்தை முதல்ல ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி விடணும் சக்கரத்தை முதல்ல யாராவது ஸ்டார்ட் பண்ணி விடணும் சக்கரம் ஸ்டார்ட் பண்ணி விட்டா போறாது அதை நிற்காம பார்த்துக்கணும் கொஞ்ச நாளைக்கு அதோட ஸ்பீடு சீராக இருக்கணும் அப்புறமா ஒரு செய்தியில் நிற்கணும் அது இப்போ ஒருத்தர் ஆரம்பிச்சு விடணும் ஒருத்தர் அந்த சுத்தரத்தை ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும் ஒருத்தர் வந்து நிறுத்தணும் யாரோ ஒருத்தர் வச்சுக்கணும் அப்படி தான் அந்த பிரபஞ்சமானது இருக்கு அப்போ அதில் மாட்டின்னு இருக்கிற ஜீவாத்மாக்கள்லாம் அந்த சக்கரத்தில் இவரையும் சொல்லிட்டுக்காரு பிரவர்த்தியாமி இந்த சக்கரம்னு சொல்லி கொள்ள அப்ப இந்த சுத்த செய்ய சில பேர் என்ன பண்றாங்க கேட்டா அவளுடைய கர்ம வருஷத்தினால மேல போற அது மேல போக 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 இந்த சக்கரத்தோட இன்ஃபுளுயன்ஸ் வந்து மேலேயே போயிடுறா அவதான் முக்தாத்மாக்கள் மாதிரி சில பேர் என்ன பண்றாங்க கேட்டா இதுலயே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கா அதாவது புண்ணிய ஆத்மாக்கள் ஆனா மேலேயும் போல கீழையும் போல பூர்வீகம் சொன்ன மாதிரி கர்மா பண்றா சுகத்தை அனுபவிக்கிறான் திருப்பி வரான்னு இன்னும் சில பேர் இருக்கா அவளுடைய பாப கர்மா வருஷத்தினால அந்த சக்கரத்துக்கு இன்னும் கீழே பரவ வச்சுக்கலாம் அதனால அதாவது அதோட தாக்கத்திலேருந்து வெளிலேயே வர முடியாத மாதிரி இருக்கா ஆக அந்த அந்த சக்கரத்தை பகவான் என்ன பண்றேன்னா யாரால வந்து ஒரு விஷயத்த உண்டாக்க முடியும்னா பூர்த்தியான ஞானம் வேணும் உண்டாக்கப்படக்கூடிய விஷயத்தை வந்து எல்லா ஒரு கண்ட்ரோல் வேணும் அந்தந்த எதெல்லாம் பாகமா இருக்க போறதோ அதை எடுத்து ஆளக்கூடிய இது இருக்கணும் இன்னொன்று இவருக்கு அதீனமா இருக்கணும் அப்படி பார்க்கச்சு மொத்த பிரபஞ்சமும் ஆத்ம அனாத்ம விஷயங்கள் எல்லாம் பகவானுக்கு அதீனமா இருக்கு பகவான் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள இருந்துட்டு நியமிக்கிறான்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ற அத்தியாயம் தான் அந்த அத்தியாயம் அதான் புருஷோத்தமன்னு அவனுக்கு பெயர் இப்போ இது வரைக்கும் பார்த்தோம் அந்த ஒரு சம்சாரன்ற ஒரு விஷயத்தை வந்து விருட்சமா பாவிச்சு ஊர்துவம் மூலம் அதர்ஷாக்கம்னு சொன்னார் அதனுடைய வேர் மேல இருக்கு கிளைகள்லாம் கீழே இருக்குன்னு சொன்னார் அவ்யயமா இருக்குன்னு சொன்னார் ஏன்னா எது பேசிஸோ வேர் அங்கே தான் இருக்கும் இப்போ நம்ம சாதாரணமாக பார்க்குற விருட்சங்கள்லாம் பூமியில வேரை கொண்டிருக்கேன்னா பூமி தான் அதை சஸ்டைன் பண்றது ஆனால் இந்த சம்சார விருட்சத்துக்கு பிரம்மா முதற் கொண்டு வர்றதுனால அந்த மேலே நோக்கி அதோட வேர் இருக்கு இதனுடைய கிளைகள்லாம் கீழே நோக்கி பரவி இருக்கு கீழே இருந்தாலும் கொஞ்சம் மேலே கீழேன்னு அங்கங்கே இருந்துட்டுருக்குன்னு சொன்னார் இப்படி இவ்வளவு ஈஸியா சொல்லியாச்சு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டா நரூப மசியாக ததோபரபியதை இது அவ்வளவு ஈஸியா தெரிஞ்சுக்க முடியாது பார்க்கவும் முடியாது இதுக்கு ஆதியும் பார்க்க முடியாது அந்தத்தையும் பார்க்க முடியாது மூணாவது அத்தியாயத்துல சொன்னார் இத எப்படி அறுக்கலாம்னு சொன்னா அசங்க சஸ்திரேன டிட்டாச்மெண்ட் வைராகியம் இத்தியாதிகள்னால கொண்ட ஒரு அருவால் அல்லது ஒரு கோடரினால் தான் அதை வெட்ட முடியும்னு சொன்னார் அப்புறமா என்ன பண்ணும் கேட்டா அதை எப்படி இந்த தத்பதம் தத் பரிமார்க்கத்தின் நாலாவது அத்தியாயத்துல இது வந்து விடுபட்டு எங்கே போய் அடையணுன்றத சொன்னார் எங்கிருந்து வருதோ அங்கே போகணும்னு சொன்னார் அப்போ யாரெல்லாம் அடையலாம் அவன் எப்படி இருப்பான்னு சொன்னார் அப்புறம் அந்த இருப்பிடம் எப்படி இருக்குன்னு கேட்டால் நிதத் பாசையத்து சூரியோ சூரியன் அந்த இடத்தை பிரகாசிக்க செய்யாது இப்போ நமக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கு இல்லையா ஏன் இது சொன்னாலும் ஞானத்தை சூரியன் பிரகாஷிக்காது போன கிளாஸ்ல பார்த்தோம் நம்ம கரண்ட் இல்லை அத்தியந்த இருட்டில் இருந்தால் நமக்கு தோன்றக்கூடிய எண்ணங்கள் நமக்கு தோன்றுறது யார் வந்து நீ இதை நினைச்சிட்டு இருக்க பாருன்னு நம்ம சொல்ல வேண்டாம் நம்மகிட்ட நமக்கு ஒரு ஒரு விஷயம் தோணிட்டு இருக்கு ஓட்டம் ஓடிட்டு இருக்க என்ன ஓட்டம் யாரோ வந்து நம்மக்கிட்ட நீ என்னத்தை நினச்சிட்டு இருக்க இதெல்லாம் நினச்சிட்டு இருக்க நான் சொல்லுவாங்க நான் சொல்கிறது இல்லை நமக்கே தெரியுது அப்போ அந்த அதுதான் ஞானம் அதுதான் இந்த பாசனன்றதுக்கு அதான் அர்த்தம் அப்போ அதுக்கு சூரியனும் தேவையில்லை சந்திரனும் தேவையில்லை ரைட் எதுவுமே தேவையில்லை அதாவது ஞானத்துக்கே அந்த இது உண்டு எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இல்லாமல் தானே பிரகாஷிக்கும் அதான் போட்டுட்டார் அந்த மாதிரி நெத்தத் பாசையதே சூரியன் சுஷாங்க பாவக்கக அதெல்லாம் போட்டுட்டார் அப்படிப்பட்ட இடமானது என்னுடையது அதற்கடுத்து ஏழாவதுல வரைச்சு எல்லாம் என்னுடைய அம்சம்தான் அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க கேட்டால் மனசு முதலிய ஆறு இந்திரியங்களோட சேர்ந்து கட்டுண்டு இருக்கான்னு சொன்னார் எங்கே இப்போ எப்படின்னு கேட்டால் எப்பயும் அதாவது யாவத் மோட்சம் ஆ மோட்சம் வரைக்கும் இந்த சூக்ஷ்ம சரீரத்தோட சுற்றிகிட்டே இருக்கான் லிங்க சரீரம் அதுக்கு பெயர்
அப்போ எப்படி வாயுவானது பூக்கள்ல இருந்து கந்தத்தை கொண்டு போறதோ அது மாதிரி இவன் கிளம்பச்சு எல்லாத்தையும் கூட அழைச்சிட்டு போறான்னு சொன்னார். அப்புறம் என்னென்ன இந்திரியங்கள்ன்றத எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸ்ரோத்ரம் சக்ஷுன்னு 9வதுல 10வதுல வரைச்சு இந்த ரெண்டு பேருக்கும் சொன்னார். ஞான சக்ஷு ஞானத்தை சக்ஷுவாக உடையவன் மூடன் விமூடன் ரெண்டு பேருமே நான் கேட்டா உட்கார்ந்துட்டோ எழுந்துட்டோ போயிட்டோ எப்படி பண்ணாலும் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறது இல்லை, இன்னொருத்தன் எப்படி இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறான்னு சொன்னார். ஏன்னா அவன் ஞானத்தால் பார்க்கிறவன், இவன் வந்து மாம்ச கண்ணால் பார்க்கிறவன் சொன்னார். இப்போ 11வதுல 11th ஸ்லோக்கால யதந்தோ யோகினஹ ச ஏனம் பஷ்யந்தி ஆத்மனி அவஸ்திதம் யதந்தோபி அகிருதாத்மானஹ ந ஏனம் பஷ்யந்தி அச்சேதசா. யதந்தஹா யதந்தஹான்னு ரெண்டு பதம் போட்டுண்டார். யோகினஹா ச ஏனம் யதந்தஹா. இப்போ தெரிஞ்சுட்டா போகிறதா, இப்போ கீதையை வாசிச்சோம் தெரியும் நம்ம தெரிஞ்சு போயிடுது அப்படின்னா முடியுமா கேட்டால் அப்படி கிடையாது. யதந்தஹா யோகினஹா சும்மா ஒரு தடவை கேட்டுட்டு பண்ணால் போகிறது, இது அதுக்கு உண்டான ப்ராக்டிஸை பண்ணணும். அதான் அந்த அஷ்டாங்க யோக இத்தியாதிகளை பக்தி யோகங்கள்லாம் பண்ணச்சு. ஆத்மனி அவஸ்திதம் அதை பண்ணி 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 ஆத்மாவிலே இருக்கிறதுன்னு சொன்னால் வேற எங்கேயும் வெளில போ இந்திரியங்கள்லாம் வெளில போக விடாமல் தர்மபூத ஞானத்தை கூட உள்ளுக்குள்ளேயே கொண்டு போய் செலுத்தச்சு. பஷ்யந்தி ஏனம் பஷ்யந்தி இதை அவர்கள் பார்க்கிறார்கள், இந்த தத்துவத்தை அவர்கள் பார்க்கிறார்கள்னு சொன்னால் கூட கிளிம்ஸ் தான். ஏன்னா நமக்கு சரீரம் இருக்கிற வரைக்கும் அஞ்ஞான்ற ஒரு ஆவரணம் இருந்துருக்கு. அஞ்ஞான்ற ஆவரணம் இருக்கிற வரைக்கும் பிரம்மத்தை பரிபூர்ணமாக அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா பிரம்மமானது பறந்து கடந்து அது வந்து பறந்து கடந்தெங்கும் பறந்துள்ளன்னு எங்கே பாரு இருந்துட்டு இருக்கு. நமக்கு இருக்கிற கெப்பாசிட்டியோ கொஞ்சோண்டு தான். நாம் ஒரு பின்ஹோல் கேமராவில் பார்க்குற மாதிரி தான், பின்ஹோல் கேமராவில் எவ்வளோ பார்க்க முடியும் அவ்வளோதான் பார்க்க முடியும், ஆனால் பார்க்கலாம் அதான். அப்போ சரீரத்திலேருந்து விடுபட்டு போச்சே தான் தர்மபூத ஞானம் பூர்த்தியாக விகாசிக்க செய்தா அப்படிப்பட்ட தர்மபூத ஞானத்துக்கு தான் பரபிரம்மமானது விஷயமாகும். அதனால் இப்போ பஷ்யந்தின்னு சொன்னால் ஒரு ஒரு கிளிம்ஸ் அவள் கிடைக்கிறது. அடுத்து அகிருதாத்மான எதந்தா அப்படி முயற்சி பண்ணாலும் அகிருத ஆத்மனகா எவர்களுக்கு ஆத்மாவிலேயே நிறுத்தி வச்சுக்க முடியலையோ அவெல்லாம் ந ஏனம் பஷ்யந்தி அச்சேதா, ஏன்னா அவளுக்கு அந்த அறிவானது இல்லைன்னு ஆறுது. மத் பிரபத்தி பூர்வகம் கர்மயோகாதிஷு யதமானாக தைஹி நிர்மலாந்தக்கரணாக யோகினா. மத் பிரபத்தி பூர்வகம் சொன்னால் இங்கேயும் என்ன அடைஞ்சிருந்துன்னு ஒரு பதம் போட்டுட்டார். ஏன்னா இது ஈஸி பார்த்து என்ன காரியம் பண்ணாலும் பகவானுக்கு பகவானை அடைஞ்சு பண்ணச்சு கர்மயோகம் முதலிய அந்த சாதனங்கள்லாம் பண்ணச்சு தைஹி அவர்களால் நிர்மல அந்தக்கரணாக யோகினா. இது வந்து என்னன்னு கேட்டால வச்சுக்கோங்கோ சூக்ஷ்மமான விஷயங்கள். வெறும பகவான் தான் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு போகல, அப்படி சொல்லிட்டு போனால் வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கல்ட்டு மாதிரி ஆகிடும். ஏதோ குருவை அடைஞ்சால் போகிறோம் அங்கே போனால் போகிறோம் அதெல்லாம் ஏற்றத்துக்காக சொன்னது. ஆனால் இங்கே என்ன அண்டர்லைன் பாயிண்ட்டுன்னு கேட்டால் ஒரு ஒரு ஜீவாத்மாக்கும் ஞான ஸ்வரூபனாக இருக்கிறதுனால அவனுக்கு உண்டான பாதைகள்லாம் வரணும், ஞானம் ஏற்படணும், எல்லாம் இருக்குது இதில். அதான் நம்ம நீ செல்ற ரகசியங்களை சொல்லிச்சே கூட அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க ஞானத்தை உண்டாக்கி விசுவாசத்தை உண்டாக்கி அப்புறம் பிரபத்தி பண்ணச்சு அதெல்லாம் கரெக்டாக இருந்துன்றது. ஆனால் இந்த காலத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் முதல்ல உபாய அனுஷ்டானம் ஆயிடுறது, அப்புறம் நிறைய பேருக்கு அந்த ஞானம் கொஞ்சம் கூட ஏற்படுறதுக்கு பிரசக்தி இல்லாமல் போயிடுறது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் சும்மா கடைசி வரைக்கும் விசுவாசம் வரதில்ல, ஒன்றும் வரதில்லை, ஒரே குழப்பத்திலே எல்லாம் இருந்துருக்கு. ஆனால் ஏன் அப்படி பண்ணிட்டா வச்சுக்கோ பிற மதங்களுக்கு நமக்கு வித்தியாசம் தான் போயிடும். வெறும் இடத்துக்கு போயிட்டு இருந்தால் மோட்சம்னு அப்படி சொல்லலை, இங்கே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை அனுசரித்து தான் பிரபத்தி சாஸ்திரத்தை வச்சுருக்கா. பிரபத்தி சாஸ்திரத்துலேயும் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க ஞானத்தை ஏற்படுத்தி ஒரு விஸ்வாசத்தை உண்டாக்கி அப்புறமா தானாக அந்த அது உபாயத்தில் போய் இதை மூட்டி விடும், அவளுக்கு உபாயத்தை அனுஷ்டிக்கணுன்ற எண்ணமானது வரும். இது வந்து நம்ம ஒரு சில சமயங்கள் பார்க்கச்சே பிரபத்தின்றது கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சாஸ்திரத்தை பார்க்கணும், எல்லாத்துலேயும் பிரபத்தியை குழந்தையில வச்சுக்கோ அப்புறம் சாஸ்திரமே வேண்டாத மாதிரி ஆகிடும் அப்புறமா. ஸோ இதான் சனாதன தர்மத்துக்கும் மிச்ச தர்மங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு கேட்டால் இங்கே வந்து ஒரு ஜீவாத்மா தானே முயற்சி பண்ணி அந்த அந்தக்கரண சுத்தியை அடைஞ்சாதான் அவனுக்கு ஞானமானது ஏற்படும். அந்த அந்தக்கரண சுத்தி ஏற்படுறதுக்கு அவன் இந்த கர்மயோகம் ஞான யோகம்லாம் பண்ணி ஆகணும்னு இங்கே இருக்குது. மிச்ச மதங்களில் இந்த மாதிரிலாம் இவ்வளோ டீட்டெயில்டாக அவள் சொல்கிறதே இல்லை எதுவுமே. ஏதோ நீ நல்லது பண்ணு கெட்டது பண்ணு அப்புறமா ஏதோ மேலோட்டமாக இருக்குது, ஒரு கல்ட்டு மாதிரி இருக்குது. இதில் தான் டீட்டெயில்டாக அந்த இது இருக்குது. அதனால்தான் காட் இல்லாமல் கூட சிஸ்டமை கன்சீவ் பண்ண முடியுது. இப்போ சாங்கியாதிகள்லாம் அவன் ஒரு காடு வச்சுக்காம
இந்த வழியை மட்டும் எடுத்துட்டு போறான். அது எவ்வளவு தூரம் முடியுமா முடியாத நமக்கு தெரியாது. ஆனா அவன் அந்த ரோட் மேப் கொடுக்கறான். யோகா கூட ஈஸ்வர பிரதிதானம் இல்லாம பண்ணலான்ற மாதிரி சில பேர் இருக்குச்சு. நாம அப்படி பார்க்கறது இல்ல. நம்ம பார்க்கறது ஈஸ்வர பிரதிதானம் தான் முக்கியமான வழி எடுத்துட்டு போறோம். இருந்தாலும் சொல்லுச்சு, எவ்வளவோ சில பேர்லாம் யோகாபியாசம் பண்ணிச்சு அவளால ஒரு ஸ்டேட்டஸ்ல போக முடியுதுன்னா, தன்னை தன்னை உயர்த்திக்க முடியுதுன்னு சொன்னா, அப்ப இந்த இந்த பாத் அந்த மாதிரி இருக்கு. அது அபியாசம் பண்ண பண்ணவே என்ன ஆகுதுன்னு கேட்டா, பிரகிருத்திலேருந்து ஒரு நிச்சயமா ஒரு ஒரு வியோகம் ஏற்படுறது. அதுலேயே ஆனந்தம் இருக்கு. அந்த பிரகிருத்திலேருந்து ஒரு செப்பரேஷன் ஏற்பட்டு ஆத்மாவை இருக்கச்சேவே நிச்சயமா அதுல ஒரு ருச்சி இருக்கு, ஆனந்தம் இருக்கு. ஆனா அதுக்கு பிறகு எவ்வளவோ இளைஞல்கள் வரும். அது அதுக்குதான் பகவான் காப்பாத்துறான். ஆக்சுவலா முக்கியமா யோகத்தை சொல்லிச்ச கூட, ஈஸ்வர பிரதானம் சொல்லிச்ச கூட, அந்தந்த ஸ்டெப்ல பகவான் காப்பாத்துறான்னு நம்ம என்டர்பிரேட் பண்றேன். எதுக்கு இது இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டியதுன்னா, சனாதன தர்மத்துக்கு உண்டான விசேஷம் அது. அப்ப நிர்மல அந்த கரணம், இப்பயே நமக்கு அந்த ஞானமானது ஏற்படல அல்லது பக்தி ஆதிகளும் ஏற்படலைன்னா, அந்த கரணம் உள்ள இருக்கக்கூடிய மனசானது அவ்வளவு கல்மஷங்கள் போட்டு மூடி இருக்கு, காமக்ரோதாதிகள்லாம். அப்ப நம்ம ஏதோ ஒண்ணு பண்ண பண்ண என்ன பண்ணா, அந்த அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறது கொஞ்சம் அப்படியே அழுக்கு போயிட்டே வரும். அழுக்கு போயிட்டே வர வர ஞானம் நல்லா பிரகாசிக்கும், மிச்சம்லாம் தானா ஏற்படும் தாத்பரியம். அப்ப தைகி நிர்மல அந்த கரணாக யோகினக யோகாக்கியன சக்ஷுஷா, யோகம் என்கிற கண்ணால் ஆத்மனி ஷரீரே அவஸ்திதம் அபி, சரீரத்துல இருந்தா கூட ஷரீராத்து விவிக்தம் ஸ்வேன ரூபேன அவஸ்தம் ஏனம் பஷ்யந்தி, ஷரீரத்தை காட்டிலும் வேறா இருக்கக்கூடிய பிரிச்சு இருக்கக்கூடிய ஸ்வேன ரூபேன அப்படின்னா அதனுடைய கிறிஸ்டைன் நேச்சர் இருக்கணும், அதன் அதை அதை கொண்டு ஏனம் பஷ்யந்தி இதை பார்க்கிறார்கள்னு சொன்னார். யதமானாக அப்படி அக்ருதாத்மானக, யதமான யதமானா முயற்சி பண்ணா கூட, அக்ருதாத்மானகன்னா அன்ரிஃபைன்ட் மைண்ட், யாருக்கெல்லாம் அந்த அந்த கண சுத்தின்னு ஏற்படலையோ, மத் பிரபத்தி விரகினஹா, என்னை அடையாம என்னை பத்தின ஞானமும் இல்லை அடைவும் இல்லை அவளுக்கு, ததையேவ அசம்ஸ்கிருத மனசா, அதனாலேயே அவளுக்கு மனசு எப்படி இருக்கு, சுத்தமாகாம இருந்துட்டு இருக்கு. ததையேவ அச்சேதசா, அதனாலேயே புத்தி இல்லாதவர்கள், அந்த ஆத்ம தசனத்து தசனத்துக்கு உண்டான புத்தி இல்லாதவர்கள், ஆத்மாவலோகன சமர்த்தா சேதோ ரஹிதாக நான் ஏனம் பஷ்யந்தி. அப்ப அந்த ஆத்மாவை பார்க்கறதுக்கு உண்டான சமர்த்த சாமர்த்தியம் அவகிட்ட இல்லாம போயிடுறது. சமர்த்த சேதோ ரஹிதாக, அதனால ஸ்பேஸ் வேண்டாம் நினைக்கிறேன், சமர்த்த சேதோ ரஹிதாக நான் ஏனம் பஷ்யந்தி, அதுக்கு உண்டான அந்த இது இல்லாதனால அவன் என்ன பார்க்கறது இல்லை. சரி, ஏவம் ரவிச்சந்திராதி ரவிச்சந்திராக்னீனாம் இந்திரிய சன்னிகர்ஷ விரோதி சன் தமச நிரச நிரசன முகேன இந்திரியானுகிராகதையா பிரகாஷகானாம் ஜோதிஷ்மதாமபி பிரகாஷகம் ஞானஜோதிஹி ஆத்மா முக்தாவஸ்தஹ ஜீவாவஸ்தஹ ச பகவத் விபூதிஹி இதி உக்தம் தத் தாம பரமம் மம. ஆறாவது ஸ்லோகத்தை சொல்லச்சு, தத் தாம பரமம் மமன் சொன்னார். நத்தாசையதே சூரியோ ந சசாங்கோ ந பாவகா அப்படின்னு சொன்னார். என்னுடைய தத்தாம, என்னுடைய இடம் இருக்கே, என்னுடைய அபோட் இருக்கே, அதுங்க வந்து சூரியன் அதை பிரகாசிப்பிக்காது, சந்திரன் அதை பிரகாசிப்பிக்காது, அக்னி அதை பிரகாசிப்பிக்காது, ஏன்னா என்னுடைய தேஜஸ் தான் அவைகளையே பிரகாசிப்பிக்க செய்யறதுன்னு சொன்னார். அப்ப ரவி சந்திராக்னாம்னா சூரியன் சந்திரன் அக்னி அவைகளை இந்திரிய சன்னி அவைகள் என்ன பண்றதுன்னு கேட்டா, இந்திரிய சன்னிகர்ஷ விரோதி சந்தமச நிரசன முகேன, அவைகள் ஒரு பிரகாசக பிரகாசத்தை ஏற்படுத்துறது, அவைகளுக்கு சக்தி இருக்கேன்னு சொன்னா அவைகள் என்ன பண்றதுன்னு கேட்டா, இப்ப நம்ம இருக்கோம், இப்ப சுத்தமா வெளிச்சமே இல்லை, சுத்தமா வெளிச்சமே இல்லைன்னா இப்ப எனக்கும் உங்களுக்கும் நடுவில் இருள் வந்து சூழ்ந்துடுறது. ஏன் நம்மளால பார்க்க முடியலன்னா, இருட்டு சூழ்ந்து இருக்கிறனால பார்க்க முடியல. இப்ப சூரியன் வந்த உடனே என்ன இருக்குன்னு கேட்டா, சூரியனுக்கு இருக்கிற சக்தியால இந்த இருள் அகன்று போறது. அப்ப இருள் அகன்று போறதுனால நம்ம பார்க்க முடியுது. அப்ப அவைகளுடைய பிரகாசனம் என்னன்னு கேட்டா, இந்திரிய சன்னிகர்ஷ விரோதி சந்தமச நிரசன முகேன, சந்தமசன டார்க்னஸ், அந்த டார்க்னஸை விளக்கி இந்திரியானுகிராகதையா இந்திரியத்துக்கு எடுத்துக்கொள்றபடியா பிரகாஷகானாம் ஜோதிஷ்மதாம் அப்படி, இப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கிற சூரிய சந்திரன் முதலியவைகளுக்கு பிரகாசகம் ஞான ஜோதிஹி, அவைகளுக்கும் ஒரு பிரகாசம் ஏற்படுமே அப்படின்னு சொன்னா, அந்த சக்தியை கொடுக்கறது ஞானத்தினாலதான், பகவானாலதான். ஆத்மா முக்தாவஸ்தக ஜீவாவஸ்தக ச பகவத் விபூதி,
அந்த ஆத்மாக்கே சக்தி உண்டு. அதாவது இந்த இடத்துல ஆத்மான்றது அஸ் எ கிளாஸ் அஸ் பர்சே அந்த மெட்டீரியல் அதுக்கே உண்டு. ஆனா பரமாத்மாவுடைய சக்தி மூலமா தான் அவைகளுக்கு இது ஏற்படுறது. பகவத் விபூதி எல்லாமே பகவானுடைய விபூதி ஐஸ்வர்யம். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹன் அதையும் சொன்னார். என்னுடைய அம்சம்தான் இந்த ஜீவபூதம் எல்லாமே சொன்னார். இதானிம் அச்சித் பரிணாம விசேஷ பூதம் ஆதித்யாதீனாம் ஜோதிஷ்மதாம் ஜோதிஹி அப்பி பகவத் விபூதி இத்தியாக. அப்ப முன்னாடி சொன்னது முக்தாவஸ்தக ஜீவாவஸ்தக எல்லாம் என்னுடைய அம்சம் என்னுடைய விபூதின்னு சொன்ன. இப்ப அச்சேத்தனமா இருக்கக்கூடிய ஆதித்ய முதலிய எல்லாமே கூட என்னுடைய ஒரு அம்சம் விபூதின்னு சொல்லப்படுறார். இப்போ யதாதித்யகதம் தேஜ ஜெகத் பாசயத்தே கிளம் எத் சந்திரமசி யச்சாட்னவ் தத் தேஜோ வித்தி மாமகம். எது ஆதித்யகதம் தேஜா பாசயத்தே அகிலம் ஜெகத். ஆதித்யங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தேஜஸ் இருக்கணும், அது என்ன பண்றது மொத்த உலகத்தையும் போட்டு வெளிச்சம் போட்டு காட்டுறது. பாசயத்தேன்னு சொன்னா வெளிச்சத்தை வெளிச்சம் போட்டு காட்டுறது. சந்திரமசி சந்திரன்ல என்ன ஒரு தேஜஸ் இருக்கோ, அக்னியில் என்ன தேஜஸ் இருக்கோ, அது எல்லாமே என்னை சார்ந்தது அப்படின்னா என்னால் கொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். என்னுடைய சக்தியினால அவைகளுக்கு அந்த சக்தியானது ஏற்படுறது. ஏன்னா தேஜஸ்ன்றது சேதனத்தை சம்பந்தப்பட்டது தான். அச்சேதன வஸ்துக்களுக்கு தேஜஸ் ஆக்சுவலாக கிடையாது. இது ஒரு பௌத்திகமான ஒரு தேஜஸ் தான் இவைகள் இருக்கு. அதுக்கும் அதுக்கும் மூலம் என்னன்னு கேட்டால் ஆத்மாலையும் வரக்கூடிய தேஜஸ் தான், அல்லது எம்பெருமானுடைய சக்தியினால தான் அவைகள் எரியிறது பிரகாசமாக இருக்குன்னு இந்த இடத்துல தாத்பரியம். அகிலஸ் ஜெகத பாசகம் ஏதேஷாம் ஆதித்யாதீனாம் மொத்த உலகத்தினுடைய ஒரு வெளிச்சமாக இருக்கக்கூடிய இவைகள் எத் தேஜா இவைகளிடத்தில் என்ன ஒரு தேஜஸ் இருக்கோ தத்து மதியம் தேஜா தைஹி தைஹி ஆராதிதேன மயா தேபியோ தத்தம் இது வித்தி. கன்வென்ஷனாக என்ன பிலீஃப்னு கேட்டால் எல்லா எதெல்லாம் தனித்தனியும் ஆப்ஜெக்டாக இருக்கோ அச்சேதனமாக இருக்கோ அந்தந்த ஆப்ஜெக்டுக்கு ஒரு அதிதேவதை உண்டு, ஒரு அதிதேவதை உண்டு. நாம் அதை சொல்ல நட்சத்திர மண்டலம்னு சொல்கிறோம் வச்சுக்கோங்க, அல்லது என்ன சொல்கிறோம் நவகிரகங்கள். நம்ம தெரியும் நவகிரகங்கள்லாம் வேறு ஏதோ சுற்றின்னு இருக்க சூழ்நிலை சுற்றின்னு நான் சயின்ஸ் சொல்கிறது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் டிஸ்டிங்க்டாக ஒரு அச்சேத்தனமாக ஒரு நேம் இருக்கோ அவைகளுக்கு அதிர்ஷ்டமாக ஒரு தேவதை உண்டு. அதாவது சூரியன் சூரியன்றது ஆப்ஜெக்டாக நமக்கு இன்னைக்கு பார்த்தா கூட அந்த சூரியனுக்கு அதிர்ஷ்டமாக ஒரு தேவதை, அதாவது சூரிய பகவான். சந்திரன் சந்திரன்றது நமக்கு ஒரு தேவதை. ஏன்னா எனி இண்டிபெண்டாக ஒரு ஆப்ஜெக்ட் இயங்க முடியாது. பகவான் என்ன மாட்டாங்கன்னா சிருஷ்டியை பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஸ்டேஜில் நிற்கிறது, ஒரு ஃபைனலைஸ் ஆகுது இந்தந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் ஆறுதணும். அப்போ அதுக்கு ஒரு தேவதையை ஒரு ரோல் கொடுத்துடும். அப்போ அதுக்கும் ஒரு சேதனம் என்ன பண்ணாங்கிட்டா, இப்போ பூமியில் நம்ம சொல்லுவாங்க பூமி பிராட்டி. அப்போ ஏதோ ஒன்று அதை தரிச்சு நிற்கணும். ஓவராலாக பகவான் தரிச்சுட்டு இருந்தால் கூட ஒரு ஆப்ஜெக்டும் கிரியேட் ஆகிடுதுன்னா அந்த ஆப்ஜெக்டை தரிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஜீவாத்மாவுக்கு அங்கே ஒரு டியூட்டி. ஸோ அது மாதிரி போய் சமுத்திரன்னா சமுத்திரராஜன் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கன்செப்ஷன் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு தேவதை கன்செப்ஷன் இருக்கும். அது மாதிரி இவைகள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் பகவானை ஆராதிச்சு அவா அந்த சக்தியை அடைஞ்சிருக்கான்னு தாத்பரியம். சூரியன்னா ஒரு தேவதை, சந்திரன்னா ஒரு தேவதைன்னு ஒரு பூமி எல்லாம் இதெல்லாம் தனித்தனி என்டிட்டியாக இருக்கும். வாயுனா வாயு பகவான். ஏன்னா தனியாக எங்க ஒரு அச்சேத்த வசூ தனியாக விட முடியாது, அதுக்கு யாராவது ஒருத்தர் எப்பயும் ஒரு கண்ட்ரோல் இருந்துருக்கணும். அதுக்காக பிருத்திவியாச்ச பூததாரண்யா தாரகத்வ சக்தி மதியா இத்தியாக. இந்த பூமி நம்மளாம் தரிச்சுருக்கே இப்போ வாசகத்தில் பார்த்தா வச்சுக்கோங்க, ஸ்ருதியே சொல்கிறது பூமியை வந்து இப்போ கொண்டாடுறது. ஏன்னா பூமி தான் எல்லாத்துக்கும் பேசிஸே, நமக்கு போஷிக்கிறது எல்லாம் பூமி தான். வாயுவில் பிரதானம்தான், ஆனால் பூமியில் அம்சம் இல்லாட்டி எதுவுமே நிற்காது. இந்த சரீரத்தை தரிக்கிறது எல்லாமே பூமி தான். அப்போ அந்த பூமிக்கும் பகவான் தான் அந்தரியாமல் இருந்து பண்ணுறான்றதை சொல்கிறார். காமாவிஷ்ய பூதானி தாரயாமி அகம் ஓஜசா உஷ்ணாமி சௌஷதீஹி சர்வாக சோமோ பூத்வ ரசாத்மகா. கவுண்ட சப்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. கவுன பசுமாடு, கவுன பூமியும் கூட, கவுன வாக்கு. அதான் காம் ஆவிஷ்ய ஆவிஷ்யன புகுந்து எது பூமியை. பூதானி தாரையாமி இந்த பூதங்களை எல்லாம் நான் தரிக்கின்றேன். அகம் ஓஜசா ஓஜஸ்ன்றது ஓஜஸ் தேஜஸ்னா அந்த சக்தி எல்லாம். புஷ்ணாமி போஷிக்கிறேன் ஔஷதீஹி சர்வாக அனைத்து விதமான ஹேர்ப்ஸ் ஔஷதினா அந்த மெடிசினல் பிளான்ஸ் அவைகள்லாம். சோமோ பூத்வ ரசாத்மக சோமம்ன்ற ஒரு ஜூஸ் அவைகளுக்குள்ள இருந்துட்டு அவைகளை போஷிக்கிறேன்னு சொல்றார். அகம் பிருத்திவீம் ஆவிஷ்ய நான் பூமியை நுழைந்து சர்வாணி பூத்தானி ஓஜசா மம அப்பிரதிகத சாமர்த்தியன்னு தாரையாமி.
அப்பிரதிகத சாமர்த்தியம்னு சொன்னா வச்சுக்கோ, லோகத்துல நிறைய பேருக்கு சாமர்த்தியம் இருக்கு, ஆனா அந்த சாமர்த்தியம் எல்லா இடத்துலையும் பலிக்கிறது இல்லை. சாமர்த்தியமான பீப்புள் இருக்கா, சில காரியங்களை சாதிச்சுக்கிறா, ஆனா எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியல, ஏன்னா அங்க சாமர்த்தியம் பலிக்கல. ஆனா பகவானுக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியமானது அப்பிரதிகத சாமர்த்தியம், தடையில்லாத ஒரு சாமர்த்தியம். அந்த சாமர்த்தியத்தினால் தாரயாமி தரிக்கின்றேன், ததா அப்படியே அகம் அமிர்த ரசமய சோமோ பூத்வா. அமிர்த ரசமயன்னு சொன்னா அமிர்தனுடைய அம்சம் அதுல இருக்கு. எல்லா மருந்துகள்லயும் அமிர்தத்தோட அம்சம் இருக்கிறதுனால தான் அது மரணத்துக்கு எதிராக செயல்படுறது இல்லையா. ஜீவனத்தை எக்ஸ்டெண்ட் பண்றது மருந்துகள்லாம். அப்ப அமிர்தத்தோட அம்சம் அந்த அதுல இருக்கு. ஆனா சோமோ பூத்வா சர்வௌஷதீஹி புஷ்ணாமி, எல்லா அந்த ஓஷதங்களையும் நான் வந்து போஷிக்கிறேன் போட்டுட்டார். அகம் வைஷ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஷிதஹ பிராணாபால சமாயுக்தஹ பச்சாமியன்னம் சதுர்விதம். உடனே நம்ம உடம்புக்குள்ள ஒரு அக்னி இருக்கு. இப்ப தேஜஸ் சொல் வந்தார், உடனே அங்கேயும் வந்துட்டார். உடம்புக்குள்ள ஒரு அக்னி இருக்கு, அந்த அக்னியெல்லாம் யாராவது மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். நெருப்புன்னு வச்சுக்கோங்க, மெயின்டைன் பண்ணோம், அதுக்கு ஓவரா தீனி போடாலும் பிரச்சனை இல்லை, போடலைனாலும் அணிஞ்சு போயிடும். அதை ஒரு அப்போ சஸ்டெயின்டா அதை வச்சுருக்கணும். அகம் வைஷ்வானரோ பூத்வா வைஷ்வானன் ஐயனு கேட்டால் அந்த டைஜஸ்டிவ் ஃபயர் பாகம் பண்ணக்கூடிய அக்னிக்கு உடம்புக்குள்ள வைஷ்வானரன் பேர். பிராணினாம் தேகம் ஆசிரிதாக, இந்த பிராண பிராணிகளுக்குள்ள இருந்துருக்கேன். பிராணாபான சமாயுக்தாக, பிராணன் அபானன்ற வாயுக்கள் தேவை. அக்னி அக்னிக்கும் வாயுக்கும் சம்பந்தம் உண்டு, வாயு இல்லாமல் அக்னி இல்லை. அப்ப பிராணன் அபானன்ற ஒரு வாயுனோட கூட பச்சாமி அன்னம் சதுர்விதம், நான்கு விதமா அன்னம் இருக்கு. அதெல்லாம் வியாக்கணத்தை சொல்ல போறார். அகம் வைஷ்வானரோ ஜாடரானலோ பூத்வா ஜாடர அனலம், ஜாடரன்னா ஸ்டொமக், ஜடர ஜாடர, அனலம்னா ஃபயர், அந்த நெருப்பாக இருந்து கொண்டு சர்வேஷாம் பிராணினாம் தேகமாஷ்ரிதா இண்டிபெண்டண்டா ஒரு ஒரு சரீரத்துக்குள்ளும் இருந்துட்டு தைஹி புக்தம் அவைகளால் சாப்பிடப்பட்ட காத்திய சோஷிய லேஹிய பேய ஆத்மகம். காத்தியன்னா கடிச்சு கடிச்சு சாப்பிட்றது, சோஷியன்னு சொன்னால் அதை வந்து உறிஞ்சி சாப்பிடக்கூடியது, லேஹியம் நக்கி சாப்பிட்றது, பேயம்னா அப்படியே நீர் நீர் இத்தியாதிகள்லாம். இந்த நாலு விதமாக பிரிக்கிற ஆகாரத்தை வேற கிடையாது பாருங்க, அந்த நாலு தான் மெயினாக ஆகாரத்தை. அதனால் அந்த நாளை வச்சுட்டு இப்படிப்பட்ட சதுர்விதம் அன்னம் நான்கு விதமான அன்னங்களை பிராணாபான விருத்தி பேத சமாயுக்தாக பச்சாமி, பிராணன் அப்பானனாக இருக்கக்கூடிய அந்த அந்த பேதங்களை கொண்டு நான் தான் அவைகளை பண்ணுகிறேன்னு சொன்னார். இப்போ ஒரு குழப்பம் வரும், என்னென்னா இது எல்லாம் பகவான் தான் பண்ணானா அப்போ, அப்போ நாம தான் எதுக்கு இருக்கோம், என்ன விளையாட்டு இது, நாம் ஒன்றுமே பண்ணாமல் நம்ம பண்ணுற கஷ்டத்துக்கு அவனே என்னோடய கஷ்டப்படுத்தி பார்க்குறானா அப்படின்னு கேட்டால், இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், சாமானாதிகரணன் நியாயம் இது எல்லாத்தையும் தரிக்கிறது பகவானாக இருந்தால் கூட அததுக்கு உண்டான ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, அந்த ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கு அவன் எனேபிள் பண்ணுறான். ஆக்சுவலாக இப்போ நாமெல்லாம் லோகத்தில் வீடு கட்டுறோம், இது வேடிக்கை சொல்லுவா தாஜ்மஹாலை கட்டியது யார் அப்படின்னு கேட்பான். உடனே ஷாஜஹான்மா கிடையாது கொத்தனார்மா. இப்போ கொத்தனார் கட்டினாலும் ஷாஜஹான் கட்டினானா கேட்டால், அது மாதிரி நாம் வீடு கட்டினான்னு சொல்கிறோம், எங்கள் தாத்தா கட்டின வீடு, தாத்தாவை போய் கட்டினார், தாத்தா கட்டல, தாத்தா கட்ட வச்ச, கட்ட வச்சால் நம்ம விவகாரம் எப்படி பண்ணுறோம், தாத்தா தான் கட்டினார் இல்லை பாட்டி தான் கட்டினா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பாட்டியோ தாத்தா போய் கட்டலை வாஸ்தவத்தில், இதுதான் விவகாரம். ஏன்னா அப்போ அதை கட்டுறதுக்கு உண்டான திரவியம், அதை கட்டுறதுக்கு உண்டான எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்து பண்ணது. அது மாதிரி பகவான் என்ன பண்ணுறான்னு கேட்டால், எல்லாத்துக்குள்ளேயும் இருந்துட்டு எல்லாத்தையும் பண்ண வைக்கிறான்னு தாத்பரியம். ஏன்னா எல்லாமே பகவான் சொல்லிட்டு வச்சுருந்தோம், அப்புறம் ஒரு மாதிரி அத்வைதமாக போயிடும், எல்லாமே பகவான் தான் அப்படின்னு ஆகிடும். அப்போ இங்கே இருக்க தோஷங்கள்லாம் பகவானுக்கு போயிடும். அதான் சொல்லப்படுறாரு இப்போ, அத்த பரமபுருஷ விபூதி பூதௌ சோம வைஷ்வானரோ அகம் சோமோ பூத்வா வைஷ்வானரோ பூத்வா இது தத் சாமானாதிகரண்யேன நிர்திஷ்டௌ. சாமானாதிகரண்யம்னு சொன்னால் அது ஒரு கான்செப்ட், ரெண்டு நீலம் உத்பலம் சொல்லுவா. நீலம் உத்பலம்னு சொன்னால் என்னன்னு கேட்டால் ப்ளூ லோட்டஸ் இல்லை நீல நீல புஷ்பம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்கோ. அந்த நீலம் வேற புஷ்பம் வேற இல்லை, ரெண்டுமே ஒரு வஸ்து தான் குறிக்கிறது. அது மாதிரி எப்படி எல்லாமே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இன்னொரு அதுக்கு சமமாக இருக்கக்கூடிய வஸ்துவை குறிக்கிறதோ, அது மாதிரி லோகத்தில் இருக்கக்கூடிய பெயர் ஃபார்ம்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக பார்த்தா பகவான் தான் குறிக்கிறது. ஏன்னா அவன் தான் எல்லாத்துக்கும் இருந்துருக்கான்.
லோகத்திலையும் நம்ம சரீரத்தை தரிச்சுட்டு இருந்தா கூட இந்த ஆத்மாவை தான் எல்லாம் போய் குறிக்கிறது. ஆனா சரீரத்தை விட்டு தான் அந்த ஆத்மா குறிக்க முடியும். அது மாதிரி அப்பப்ப அல்டிமேட்டா பார்த்தா எல்லாம் பகவானை குறிக்கிறது. இதனால விவகாரத்துக்கு என்ன பண்றோம், அந்த சரீரமா இருக்கக்கூடிய விஷயங்களை குறிப்பிட்டு சொல்றோம். அது மாதிரி போட்டுண்டர் தயோஸ்ச சர்வச பூத ஜாதஸ்யச்ச பரமபுருஷ சாமானாதிகரண நிர்தேச ஹேது மாக. இப்ப எப்படி எல்லாத்தையும் பகவானோட பேரை சொல்லி சொல்லலாம், பரமபுருஷ சாமானாதிகரண நிர்தேச ஹேது, நிர்தேசம் பண்றத சொல்றது, எப்படி எல்லாத்தையும் பகவான் சொல்றது, அதுக்கு என்ன காரணம், என்ன அதுக்கு ஒரு ரீசன் கேட்டா அதை சொல்ல போறார். சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்ட மத்தஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச வேதைச்ச சர்வை ரகமேவ வித்யா வேதாந்த கிருத்து வேத விதேவ சாகம். சர்வஸ்ய ச அகம் ஹிருதி சன்னிவிஷ்ட, எல்லா பிராணிகளுடைய ஹிருதயத்தில் நான் உட்காந்துருக்கேன். எங்கிட்ட தான் என்னது ஸ்மிருதிஹி ஞானம் அப்போகனம் ச, எண்ணம் அறிவு அவைகளுடைய போக்கடித்தல் எல்லாம் வந்து நான் தான் பண்றேன், உள்ளுக்குள்ள இருந்து நியமிக்கிறேன். இப்ப உள்ளுக்குள்ள எங்க இருக்கணுமோ அங்க உட்காந்து நியமிக்கிறார், காலில் இல்லை கையில இல்லை ஹிருதயத்தில் இருக்கார். ஏன்னா ஹிருதயம் தான் கன்வென்ஷனா என்ன நினைக்கிறோம்னா சீட் ஆஃப் இமோஷன்ஸ் எல்லாமே. வேதைச்ச சர்வை ரகமேவ வித்யா, அனைத்து வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே. இங்கேதான் அந்த அர்த்தமானது இப்போ புரியுது. இப்போ மீமாம்சகா பூர்வ மீமாம்சம் அல்லது இப்போ கர்மகாண்டத்தில் அக்னிம் எஜேத் அக்னியை வழிபடு சோமனை வழிபடுன்னா சொன்னால் கூட இப்போ அதெல்லாம் வேற மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போன்னு சொன்னால் நம்ம சம்பிரதாயத்தில் அதை ரெக்கன்சிடர் பண்ணலாம், எல்லாமே பகவானை தான் அந்தரியாமியாக கொண்டதுன்னு சொன்னதுனால யாரை வழிபட்டாலும் பகவானை வழிபட்டா மாதிரி யாருதுன்னு அவரே மறுபடியும் சொல்லியிருக்கார். ஆனால் என்ன தெரியாமல் வழிபட்டுன்னு இருக்கார். எப்படி ஒருத்தன் ஒரு சொக்காக்கு மேலே ஒரு சால்வையை போத்தினாலும் அந்த சால்வையை போத்தினதுனால ஏற்பட்ட மகிழ்ச்சியானது ஆத்மாவுக்கு தான் போய் சேருது, சரீரத்துக்கு போய் சேரலை. அது மாதிரி எல்லா தெய்வத்துக்களும் எம்பெருமானுக்கு சரீரமாக தான் இருந்துட்டு இருக்கார். ஆக மொத்தம் உள்ளுக்குள்ளக்கூடிய பகவான் தான் அதில் பிரீத்தி அடையிறான். ஆனாலும் ஒரு முறை இருக்குது, அவனை டைரெக்டாக வர்ஷிப் பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்குது. அப்போ போட்டுண்டார் எல்லாத்துக்கும் எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே, ஏன்னா எல்லா தெய்வத்துகளையும் நானே சிருஷ்டி பண்ணுறேன், எல்லாரும் நானே இயக்கிறேன். அவாவா எல்லாம் கர்ம விஷயம் தான். வேதாந்த கிருத்து அந்தனம் அப்படி சொல்ல போகிறார், அந்தன்ற நல்ல பலன், வேதத்தினால சொல்லப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய நானே. வேத வித்து நானே, நான் தான் மொத்த வேதத்துடைய தாத்பரியத்தை அறிந்தவனும் நானே அப்படின்னு சாதிக்கிறேன். தயோகோ சோம வைஸ்வானரயோகோ சர்வஸ்ய பூத ஜாதஸ்யச்ச சகல பிரவிருத்தி நிவிருத்தி மூல ஞான உதய தேசே அப்படின்னு போட்டுட்டார். இப்போ சோம வைஸ்வானரன் ஏன் எடுக்கிறார்னா அந்த ஸ்லோகத்தில் வைஸ்வானரன் சொன்னார், முன்னாடி சோமன் சொன்னார், அதனால அந்த தேவதைகளுக்காக எடுத்துட்டார். சோம வைஸ்வானரயோகோன்னு சொன்னதுனால சர்வஸ்ய பூத ஜாதஸ்ய எல்லா ஜீவராசிகளுடைய சகல பிரவிருத்தி நிவிருத்தி மூல ஞான உதய தேசே, எல்லா பிரவிருத்தி. ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு கேட்டா ஜீவாத்மாவுக்கு ஒரு இடம் உண்டு சரீரத்தில், ஜீவாத்மா ஹிருதயத்தில் தான் இருக்கு, ஜீவாத்மா ஹிருதயத்தில் தான் இருக்கு. அறிவுன்றது இங்க இருந்தா கூட அறிவு நம்ம சயின்டிபிக்கா இங்கதான் மூலம்னு சொன்னா கூட ஜீவாத்மாக்கு இடம் கேட்டா ஹிருதயத்தில் தான். அப்ப அந்த அந்த ஜீவாத்மாவுக்கு கூடவே தான் பரமாத்மாவும் இருக்கணும் அதை கைட் பண்றதுக்காக, அப்ப பரமாத்மாவும் இருந்துருக்கு. சகல பிரவிருத்தி நிவர்த்தி, பிரவிருத்தியோ நிவர்த்தியோ அதுக்கு மூலமா இருக்கக்கூடிய ஞானம் உதய தேசே, ஞானம் உண்டாவதற்கு ஒரு தேசம் பிளேஸ் இல்லையா அது ஹிருதி. சர்வம் மத் சங்கல்பேன நியச்சன்னு அகம் ஆத்மதையா சந்நிவிஷ்டா, எல்லாத்தையும் சங்கல்பத்துக்கு சங்கல்பத்துக்கு அனுகுணமா நியமிச்சுண்டு நான் அங்க இருந்துருக்கேன். ததா ஆகு ஸ்ருதயஹ, ஸ்ருதியெல்லாம் மேற்கோள் காட்டுறார். அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனநாம் சர்வாத்மா எஃப் பிருத்திவியாம் திஷ்டன்னு ஏ ஆத்மனை திஷ்டன்னு ஆத்மரோ ஆத்மனோ நந்தரோ யமயதி பத்மகோஷ பிரதீகாசகம் ஹிருதயஞ்சாப்பியதோ முகம் அத எதிதம் அஸ்மின் பிரம்மபுரே தஹரம் புண்டரீகம் வேஷ்மனு ஸ்ருதிகள்லாம் சொன்னார், ஸ்மிருதிகளை சொன்னார். சாஸ்தா விஷ்ணு விசேஷ ஜெகதோ யோ ஜெகன்மய பிரசாசிதாரம் சர்வேஷாம் அனீயாம்சம் அனீயா அனீயசாம் யமோ வைவஸ்வதோ ராஜா எஸ் தவேஷ ஹிரி ஸ்திதா அப்படின்னு மனுஸ்மிருதியில சொன்னதெல்லாம் சொன்னார். எல்லாத்துக்கும் மேற்கோள் காட்ட எல்லாத்துக்குள்ள தாத்பரியம் கேட்டால் பகவான் வந்து அந்தரியாமையாக இருக்கான்னு தாத்பரியம், உள்ளு ஹிருதயத்தில் உட்காந்துருக்கான்னு.
அத்தக மத்த ஏவ சர்வேஷா ஸ்மிருதி ஜாயதே. அதனால எல்லாருக்கும் ஸ்மிருதினா என்னன்னு சொல்லணும், ஸ்மிருதினா என்னன்னு சொல்லணும் சொல்றார். பூர்வ அனுபூத விஷயம் அனுபவ சம்ஸ்கார மாத்திரஜம் ஞானம். மெமரி கேட்டா டெக்னிக்கல் டெபினேஷன் இது, மெமரி ஞானம்தான், ஸ்மிருதி ஞானம்தான். நமக்கு இப்போ ஒரு பார்க்கச்சே ஏற்படுறது ஞானம்தான். ஆனா இப்ப எப்படி ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்றது இப்பன்னு கேட்டா, ஸ்மிருதிக்கு என்னன்னு கேட்டா அனுபவ சம்ஸ்கார மாத்திரஜம் முன்னாடி. இப்ப இது வந்து அனுபவம் பேரு, டைரக்டர்லேக்கு அனுபவம் பேரு, ரெக்கார்ட் பண்ணி போட்டு ஸ்மிருதினு பேர் அதுக்கு. அப்ப ரெக்கார்ட் பண்ணி போட்டுச்சு, நமக்கு ஆப்ஜெக்ட் தேவையில்லை. இப்ப நான் சேரை பாக்குறேன், சேரை பாக்குறேன்னா இது அனுபவத்தினால ஞானம் ஏற்படுறது சேர் இருக்குன்னு. இப்ப கிளாஸ் முடிஞ்சு ஆத்துக்கு போச்சு தெரியும், சேர் ஞாபகம் வந்ததுன்னா அப்ப அது ஸ்மிருதி. அப்ப ஆப்ஜெக்ட் இருக்குன்னு அவசியம், ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடாது. ஆப்ஜெக்டே இருந்து பார்த்தா அது அனுபவமா போயிடும். ஆப்ஜெக்ட் இல்லாம அந்த ஆப்ஜெக்ட் பத்தின அறிவு தோணித்துனா அது ஸ்மிருதின்னு பெயர். அதான் அனுபவ சம்ஸ்கார மாத்திரஜம் ஜம்ன ஜாயத்தை பிறக்கிறது. எது ஞானம், எது ஸ்மிருதி, அந்த ஸ்மிருதியும் எங்கிட்டந்தான் வருது ஞானம். அடுத்து இந்திரிய லிங்க ஆகம யோகஜோ வஸ்து நிச்சய சகாபி மத்தா. இப்ப இந்திரியத்தினால ஞானம் ஏற்படலாம். இப்ப இந்த சேரை பார்க்கறேன், சேரை பார்த்தோடனே நமக்கு இப்போ ஒரு ஞானம் ஏற்படுறது, சேர் இருக்குன்னு. இது இந்திரியத்தினால ஏற்படுறது. அடுத்து லிங்கம், இப்ப இதனை சேர் இங்க போட்டிருக்கான்னு சொன்னா அப்ப நிச்சயமா யாரும் இங்க வந்து போறா, வந்து போகிறது எதுக்கு சேர் வைக்க போறா, யாரும் வைக்க போறது இல்ல. அப்ப அடுத்து நான் ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்றேன், அப்ப அது ஒரு ஞானம். ஓ, இந்த இடத்துல வந்து போறா எது போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறேன். அடுத்து இது ரெண்டு விதமா ஆகமம், பிரத்யக்ஷத்துக்கு விஷயமா இல்ல, பிரத்யக்ஷத்துக்கு இது விஷயம் ஆகாதனால மேற்கொண்டு இன்ஃபரன்ஸும் பண்ண முடியல. ஏன்னா இன்ஃபர் பண்ணணும்னா ஏதோ ஒண்ணு போகணும், நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்றான். அவ புகையே இல்லை வச்சுக்கோ, நெருப்பு இருக்குன்னு சொல்லவே முடியாது. அப்ப ரெண்டுமே இல்லைன்னா அப்ப யாரோ சொல்லி தெரிஞ்சுக்கிறோம், கடலுக்கு அடியில் நெருப்பு இருக்கு. இப்ப கடலுக்கு அடியில் நெருப்பு இருக்குன்றது நம்மளால அனுமானம் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம அனுபவம் என்னன்னா ஜலம் தான் நெருப்பு இருக்காதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா ஒருத்தர் சொல்றா கடலுக்கு நெருப்பு இருக்குன்னு சொல்ற, அப்ப அது ஆகமத்தினால வருது, அதாவது த்ரூ அதர் சோர்ஸ். அப்புறம் யோகஜம்னா உட்கார்ந்து தியானம் பண்ணச்சே ஏற்படக்கூடிய அனுபவங்கள்லாம் இருக்கணும். இதெல்லாம் இதனால் ஏற்படக்கூடிய வஸ்து நிச்சயா, ஒரு வஸ்துவை பற்றின ஒரு அறிவு ஏற்படுறதா இல்லையா, அதுதான் என்னது ஞானம். சஹ அபி மத்தா, அதுவும் என்னிடமே, என்னிடமிருந்து வருகின்றது, என்னுடைய பிரேரணையினால வர்றது. அபோகனம் ச, இந்த அபோகனம்க்கு ரெண்டு அர்த்தம் பண்ணார். முதல் அர்த்தம் வந்து ஞான நிவர்த்தி, போக்கடிக்கிறது, மறப்பு. அதான் ஆழ்வார் சொல்றார், மறப்பும் ஞானமும் நான் ஒன் ருணந்திரன் சொல்றார். இதுதான் தாத்பரியம் தோன்றது. ஏன்னா எதா எம்பெருமான் கொடுக்கறது தான், அந்த புத்தியே அவன் தான் கொடுக்கிறான், அந்த புத்தியை அவன் தான் போக்கடிக்கிறான். அதான் மறப்பும் ஞானமும் நான் ஒன் ருணந்திரன் ஆழ்வார் சொல்றார். இப்போ இப்போ அப்போகணத்து ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டா ஞான நிவர்த்தி. ரெண்டாவது அர்த்தம் என்னன்னு கேட்டா ஊகனம் வா ஊகனம் ஊகா அப்போகணம். அப்போகணம்னா ஊகான்றது ஒரு லாஜிக்கல் திங்கிங்க்கு போறது. இப்போ இந்த லாஜிக்கல் திங்கிங் தேவை. ஏன்னா ஊகோ நாம இதம் பிரமாணம் இத்தம் பிரவர்த்திதம் அருகதி இது பிரமாண பிரவர்த்தி அருகதா விஷயம் சாமக்யாதி நிரூபணஜன்யம் பிரமாண அனுகிராகம் ஞானம் ஊகோ நாம விதர்க்க சச்ச மத்த ஏவ. நமக்கு தெரியாமையே ப்ராசஸிங் ஆகிட்டே இருக்கு மைண்டில், நம்மளால் ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஒரு விஷயத்தை பார்க்கறோம், பார்த்துட்டு நம்ம அப்படியே விட்டுறதில்லை, அது கரெக்டாக தப்பா மேற்கொண்டு எவ்வளோ விசாரம் பண்ணுறோம், விசாரம் பண்ணி இது இருக்க முடியாது, இல்யூஷன். வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தால், ஒரு ஃபோட்டோ வந்தால் கூட உண்மையாக இருக்காதான்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். தப்பான கன்க்ளூஷன் நம்ம பண்ணலாம், இருந்தாலும் புத்தியானது ஆராய்ச்சி பண்ண, ஏன் பார்த்த விஷயங்களை வச்சு இது வரைக்கும் பார்த்ததில்லை, எத்தையோ ஒன்று ப்ராசஸிங் பண்ணுறது. அது மாதிரி பிரமாணமாக ஒரு சோர்ஸாக ஒரு விஷயத்தை பார்த்தா கூட, இல்லை ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார், நாங்கள் வந்து இது மாதிரி பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறார், சொன்னால் நம்ம என்ன பண்ண உடனே ஏற்றுக்கிறது இல்லை, இரு வரேன், எங்கே எந்த பதில வந்த நீ முதல்ல என்ன டைம் இப்போ, நம்மளும் ஒரு முயற்சி பண்ணுறோம் கூடவே சொன்னது கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. அதான் ஊகோ நாம விதர்க்கா, பிரமாணமாக இருந்தால் கூட அந்த பிரமாணம் இப்படி சொல்லுமா சொல்லாதா, இந்த விஷயம் அந்த பிரமாணத்தினால சொல்ல முடியுமா முடியாதா, இப்படியெல்லாம் நம்ம வந்து பிரமாண அனுகிராகம் ஞானம், அந்த பிரமாணத்தை போட்டு ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கக்கூடிய ஞானம் இருக்கு இல்லையா, அதுதான் ஊகா. இப்படியும் எடுத்துக்கலாம். ஏன் இதை சொன்னார்னு கேட்டால், ஸ்ருதி சொன்னால் கூட ஸ்ருதி சொன்னதை நம்ம நேராக அப்படியே எடுத்துக்கிற மாதிரி இல்லை, எடுத்துக்க முடியாது. அப்படி எடுத்துக்கிட்டால் இவ்வளோ வேதங்களே இருக்காது.
ஏன் இவ்வளோ வேதாந்த மதங்கள் இருக்கு? இருக்கக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்தந்த ஆச்சாரியர்கள் அந்த ஸ்ருதி சொன்ன விஷயத்த அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தர்க்க பலத்தை கொண்டு இன்டர்பிரட் பண்ணுறாங்க. அதனால தான் இவ்வளோ மதங்கள் இருக்கு, இல்லாட்டி எல்லாம் ஒன்றே இதுன்னு எல்லாம் போக வேண்டியதான். அப்படி போகலை, எவ்வளவோ வேதங்கள் இருக்கு இருக்கு. வேதைஹீச்ச சர்வைஹி அகமேவ வேத்தியா. அப்போ வேதங்களால் அறியப்பட வேண்டிய ஒரே வஸ்து நான் தான். அத்த அக்னி வாயு சூரிய சோம இந்திராதீனா மதந்தர்யாத்மிகத்வேன மதாத்மகத்வாது தத் பிரதிபாதன பரைஹி அப்படி சர்வைஹி வேதைஹி அகமேவ வேத்தியா. இப்போ எப்படின்னு சொன்னோம், ஏன்னா வேதத்தினால சொல்லப்படுதல் நான் தான் சொல்லிட்டு வச்சுக்கோ. அப்புறம் திருப்பி அத்வைதம் மாதிரி ஆயிடும், இருக்கிறது பிரம்மம் ஒன்று தான், எல்லாம் வெறும் தோற்றம்னு ஆயிடும். தோற்றம் இல்லை, அதுக்காக உடனே ஆட் பண்ணிட்டார். அக்னி வாயு சூரிய சோம இந்திராதீனா இந்த தேவதைகளுடைய அந்தர்யாமிகத்வேன, நான் அவைகளுக்குள்ள அந்தர்யாமியா இருக்கிறதுனால, அவைகள் எனக்கு சரீரமா இருக்கிறதுனால, அவர்களும் ஆத்மாக்கள், அவளுக்கு இன்டர்னல் சரீரம் இருக்கு, இருக்கிறதுனால மதாத்மகத்வாத்து என்னை ஆத்மாவாக உடையதனால் தத் பிரதிபாதன பரைகி அப்பி அவளை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய வாக்கியங்கள்லாம் இருக்கணும். அந்த வாக்கியங்களாலும் அகமேவ வேத்தியக தேவ மனுஷாதி சப்தேகி ஜீவாத்மா இவ. எப்படி தேவன் மனுஷன் மிருகம் பசுன்னு சொன்னா கூட அதுல இண்டிகேட் பண்றது ஆக்சுவலா அந்த ஆத்மாவை தான், அந்தந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா தான் இண்டிகேட் பண்றோம் பேரை வச்சு, கன்வென்ஷனலா, நாட் த சரீரம். அது மாதிரி எல்லா தேவதைகளும் குறிப்பிட்டு ஒரு வேத சப்தம் இருந்தால் கூட அது அல்டிமேட்டா யாரை குறிக்கிறதுன்னு கேட்டா என்னதான் குறிக்கிறதுன்னு சொன்னேன். வேதாந்த கிருத்து, அதுக்கு அர்த்தம் சொல்றார். வேதானாம் இந்திரம் எஜேத, வேதங்கள்ல இந்திரம் எஜேத, வருணம் எஜேதன்னா வாக்கியங்கள் இருக்கு. இது ஏவம் ஆதீனாம் அந்த பலம் பலேஹி தே சர்வே வேதாக பரியவசந்தி. எல்லா வேத வாக்கியங்களும் பார்த்தா ஒரு பலனை உதிசிச்சுதான் இருக்கும். ஏன்னா பலனை உத்தேசிக்காம ஒரு விதி இருந்து வச்சுக்கோங்கோ, ஒருத்தரும் பண்ணா லோகத்துல பிரயோஜனம் அனுதேசிய மந்தோபி பிரபத்தத்தைன்னு ஒரு இது இருக்கு, ஒரு வச்சனம் உண்டு. யாரா இருந்தாலும் என்ன கேட்பான், எனக்கு என்ன பலன் கேட்பான், வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ அப்படின்னு கேட்பான். அப்ப ஸ்ருதி போய் ஒரு பலனும் இல்லாம இவ்வளோ கட்டளை இடாது, அப்ப அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு பலத்துல போய் முடியறது. அந்த கிருத்து பல கிருத்து, அப்ப அந்த கிருத்துனா அந்த பலத்தை கொடு ஏற்படுத்தக்கூடியவன் கொடுக்கக்கூடியவன். வேத உதித்த பலசிய பிரதாதாச்ச அகமேவ இத்யர்த்தா. அந்த வேதத்தை சொல்லப்பட்ட அந்த பலன்களை கொடுப்பவனும் நானே. சதுர்த்தம் பூர்வமேவ, அதை முறையே சொல்லிட்டார். யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ ஸ்ரத்தையார்ச்சிதும் இச்சதி இத்யாரப்ய லபதேச தத காமான் மயைவ விஹிதான் ஹிதான் அப்படின்னு சொன்னார் ஏழாவது அத்தியாயத்தில். அஹம் ஹி சர்வ யஜ்ஞானாம் பக்தா ச பிரபுரே பச்சான்னு ஒன்பதாவது அத்தியாயத்தில் சொன்னார். மொத்த யஜ்ஞங்களுடைய அல்டிமேட் பக்தா நான் தான், அவா மூலமா நான் அது உண்டு, அதுக்கு உண்டான பலனை அவா மூலமா கொடுக்குறேன்னு சொன்னார். என்ன ஒண்ணு, அந்தந்த தெய்வத்துக்களை உபாசனம் பண்ணா அவா மூலமே தான் அந்த பலனும் கிடைக்கும். அவரவர் விதி வகை அடையினு அழகா சொன்னதுக்கு தாத்பரியம் வகைதான். அவரவர் தம தமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள்னு சொன்னார். அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றேன்னு அழுவார். இந்த அர்த்தத்தை நம்ம வீடுகளை சொல்லியிருக்கார். என்ன டைரக்டா கொண்டாடினா நானே டைரக்டா பலன் கொடுக்குறேன், இல்லையா யார் மூலமா வரியா அவ மூலமே உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு, அவளுக்கு சக்தி நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னுட்டு. அது மாதிரி இத்திச்சர் வேதவித்து ஏவச்ச அகம் வேதவித்துச்ச அகமேவ, நான் தான் வேதவித்தும். ஏவம் மத அபிதாயினம் வேதம் அகமேவ வேத, இப்படி என்னை பற்றி கூறக்கூடிய வேதத்தை நான் ஒருவனே அறிவேன். இதக அந்நியதாயோ வேதார்த்தம் குருதே, இதற்காட்டில் வேற ஒருத்தன் வேதத்துக்கு அர்த்தம் சொன்னானா, நச வேதவித்து இது அபிப்பிராய. என்னை முழு தாத்பரியமாக உடைய வேதத்தை நான் ஒருவனே அறிவேன். இப்படி இல்லாமல் யாராவது போனாமன்னு அர்த்தம் பண்ணனா அவன் அந்த வேதத்தை அறிந்தவனாக இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் இது வரைக்கும் என்ன கான்டெக்ட்ன்னு கேட்டால், எல்லாம் பகவான் தான்னு சொன்னால் என்ன தாத்பரியம் கேட்டால், இப்போ இந்த சரீரம் இருக்குது, இந்த சரீரத்தில் எல்லாத்துக்கும் நமக்கு என்ன எண்ணம் இருக்குது, நான் தான்ற எண்ணம் இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக வரைச்சி கை கால்னு சொல்லியிருந்தான் இருக்கும். அப்போ அவைகள் அதுக்காக கை கால் இல்லை எல்லாமே நான் சொல்லலை. நம்ம கை கால் தலைன்னு ஏகப்பட்ட இது இருந்தால் கூட ஒரு யூனிட்டாக சரீரமாக பாவிக்கிறோம். நமக்கும் இருக்கக்கூடிய எண்ணம் என்னென்னா, நான்ன்ற எண்ணம் முழுசாக இருக்குது, தலை வரைக்கும் நான் உடம்புக்கு நான் நினைக்கிறது இல்லை. அது மாதிரி எல்லா பிரபஞ்சத்தையும் அதில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் பகவான் அந்தரியாமையாக இருந்துட்டு
அவைகளை தரிச்சுண்டு சிருஷ்டி பண்ணி ஒரு ஸ்திதிக்கு உண்டாக்கி லயத்தை பண்ணுறதுனால எந்த சப்தத்தை சொன்னாலும் அல்டிமேட்டாக பகவானை போய் குறிக்கிறது. இதுதான் ஷரீராத்ம பாவத்தினுடைய தாத்பரியம். எந்த வஸ்துவும் நிஷேதம் பண்ணவே இல்லை, பகவானை தவிர எந்த வஸ்துவும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவன் தான் எல்லாமே ஆகிறான்னு என்ன அர்த்தம்னா அவனே எல்லாத்துக்கும் பேசிஸாக இருந்துட்டுருக்கான், அவன் இல்லாமல் உலகம் இல்லை. அந்த மாதிரி இருக்கு. இப்போ சொன்னார் துவாபிமௌ புருஷம் அத்த மத்த ஏவ சர்வதேவான சர்வ வேதானாம் சாரபூதம் அர்த்தம் ஷுணு. இப்போ அனைத்து வேதத்துடைய சாரத்தை கேளு அப்படின்னு சொல்றாரு. இப்போ துவாபி விமௌ புருஷவு லோகே க்ஷரஷ்சாக்கர உச்ச க்ஷர சர்வாணி பூதானி கூட்டஸ்தோக்கர உச்சதே. நீங்கள் முடிச்சிடலாமா போய்க்கா இருந்த முடிச்சுதான் ஒரு சாப்டர் ஆகிடும், சீக்கிரமா முடிச்சிடலாம். துவா விமௌ துவௌ இமௌ புருஷவ், இந்த லோகத்தில் ரெண்டு பேர் இருக்கா, க்ஷர அக்ஷர. முன்னாடி அர்த்தம் சொன்னேன், க்ஷரண பத்த ஜீவன், அக்ஷரண முக்த ஜீவன். க்ஷர சர்வாணி பூதானி, எல்லா ஜீவராசிலும் க்ஷரன், முக்தன் இருக்கான் இல்லையா அவன் தான் கூட்டஸ்தா அக்ஷரன்னு சொன்னார். க்ஷரஸ்ச அக்ஷரஸ்ச அக்ஷர ஏவ இது துவௌ இமௌ புருஷவ் லோகே பிரதித்தவ். லோகத்தில் ரெண்டு விதமான பீப்புள் இருக்கா, பீப்புள்னா அதில் ஜீவராசிகள், ஒன்று வந்து க்ஷர இன்னொன்று அக்ஷர. தத்ர க்ஷரசப்த நிர்திஷ்டா, க்ஷரண்ட சப்தத்தினால சொல்லப்பட்ட புருஷா ஜீவசப்தாபிலபனீய பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்த க்ஷரணஸ்வபாவ அஜித் சம்சிருஷ்ட சர்வபூதானி. முதல்ல சொன்னோம் கீதை லட்சம் போதே நம்ம சம்பிரதாயத்தில் சித்து அச்சித்து ஈஸ்வரன் மூணு தத்துவம் இருக்கு. இல்லை அச்சித்து ஈஸ்வரன் அச்சித்து சித்துன்னு வச்சுப்போம். ஈஸ்வரனுக்கு சுவாவத்தினாலையும் ஸ்வரூபத்தினாலையும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அச்சித்துக்கு சுவாவத்தினாலையும் ஸ்வரூபத்தினாலையும் எப்பயுமே மாற்றம் உண்டு. ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூபத்தினால எந்த விதமான மாற்றமும் கிடையாது, சுவாவத்தினால மாற்றம் உண்டு. அந்த சுவாவத்தினால மாற்றம் ஏற்படுறதுனால்தான் அவன் பத்தனாகவே இருந்துட்டு இருக்கான். அவன் எப்பயுமே எந்த சேஞ்சுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்போ பத்தன்ற என்டிட்டியை அறிய பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ அத்வைதிகள் என்ன பண்ணுறான்னு கேட்டால், இந்த பத்தன் ஜீவாத்மாவுக்கு எப்பயும் எந்த விதமான மாற்றமும் கிடையாதுன்னு சொன்னதுனால அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், பத்த தசையே ஒரு மித், ஒரு இல்யூஷனாக கேட்டான். பத்த தசைன்னு அவள் இல்யூஷன் தான், நிச்சயமாக கிடையாது, ரியாலிட்டி கிடையாது. ஏன்னா ஒத்துண்டா ஜீவாத்மாவுக்கு சேஞ்சுன்னு ஒத்துக்கொண்டிடும், அது அவளுக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் பாஷகர் என்ன பண்ண கேட்டால், நாமளும் என்ன பண்ணுறோம்னா ஜீவாத்மாவுக்கு சேஞ்ச் இல்லை தான், என்ன அவன் ஸ்வரூபத்தில், ஆனால் அவன் சுவாவத்தில் சேஞ்ச் ஆனது சாஸ்திரம் சொல்கிறது ஒத்துண்டதாக ஆகணும். நம்ம லாஜிக்கங்க சொல்ல கொடுக்க முடியாது, ஏன்னா அப்போ தான் ரியல்னு ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் ஞான சங்கோச்சம் தான் அந்த சுவாவத்தில் சேஞ்ச். அப்படி பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்த க்ஷரணஸ்வபாவ, க்ஷரணஸ்வபாவம்னா ஒரு ஒரு குறைந்த நிலை அல்லது மாற்றம், பெரிஷபில்னா மாறிண்டே இருக்குன்னு வச்சுக்கணும் நம்ம. அது யாருக்கு இருக்குன்னு கேட்டால், பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்த எல்லாருக்கிட்டே இருக்கக்கூடிய அச்சித் சம்சிருஷ்ட அச்சித்தோடு கூடி இருக்கக்கூடிய சர்வபூதானி எல்லா ஜீவராசிகளும். அத்த அச்சித் சம்சங்க ரூபேன ரூப ஏக உபாதினா, அதாவது துணைக்கால் கொடுக்கணும், உபாதினா புருஷா இது ஏகத்துவ நிர்தேச. இன்னொரு ஒரு பாயிண்ட் கிளாரிஃபை பண்றாரு, இப்போ ரெண்டு பேர் தான் சொல்லிருக்காரு. இப்போ துவாபிமௌ புருஷவ் லோகே, நம்ம இவ்வளோ பேர் இருக்கோமே ரெண்டு பேர் தான் சொல்லிருக்காரு. இப்போ அப்பனா பத்தனா இருக்க ஒரே ஜீவன், முக்தனா இருக்க இன்னொரு ஜீவனா கேட்டா அப்படி போட்டது அப்படி இல்லை. அச்சித் சங்க ரூப ஏக உபாதினா புருஷா இது ஏகத்துவ நிர்தேச. இவன் எல்லாரும் அல்டிமேட்டா பார்த்தா எல்லாம் பத்தால் தான் இல்லையா. இங்கே இந்த ரூம் முழுக்க சேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே சேரை தவிர ஒன்றுமே இல்லைன்னு சொல்லப்படும். அப்போ பயன்பாடு ஒருமை தான், யாரும் அங்கே சேர்களை தவிர எதுவும் இல்லை சொல்லப்படுதில்ல, அங்கே எல்லாம் சேர் தான், ஒரே ஜனம்தான் சொல்லுவோம். அப்போ ஒருமையில் நம்ம நிர்வாகம் பண்ணுறோம், எப்பன்னு கேட்டால் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால். அப்போ எல்லா பத்த ஜீவா ஜீவாத்மங்களும் பத்த ஜீவன் தானே, அதனால ஏகத்துவ நிர்தேசா அக்ஷர சப்த நிர்திஷ்டா கூட்டஸ்தா, அக்ஷரண்ட சப்தத்தினால கூட்டஸ்தன். இந்த கூட்டஸ்துக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. இங்க சொல்றாரா, பொதுவாக கூட்டம் கூட்டம்னு கேட்டால் மலையினுடைய உச்சிக்கு கூட்டம்னு பெயர். இன்னொன்று வந்து இந்த இரும்பு கடையிலலாம் அந்த இது வச்சிருப்பான், ஒன்று செருப்பு கிரவுண்ட வச்சிருப்பான், ஒரு ஸ்ட்ராங் பீஸாக வயனை கீழே வச்சுருப்பான், வச்சுட்டு மேலே போட்டு அடிப்பான். அது அது மேலே இது அது மேலே வைக்கிற ஆப்ஜெக்ட் அடி வாங்கி மாறும்,
இது மேல இருக்கிற ஆப்ஜெக்ட் அடி வாங்குச்சு, கீழே இருக்க ஆப்ஜெக்ட் அடி வாங்கும் கண்டிப்பா. ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகாது. அதான் கூட்டஸ்தம், அதுக்கு பேர் அன்சேஞ்சபிளா இருக்கும். அது அது மாதிரி அக்ஷர சத்த நிதிஷ்டா கூட்டஸ்தா அஜித் சம்சர்க்க வியுக்தா, அஜித்தோட கூட அதுக்கு சேர்க்க கிடையாது. ஸ்பேன ரூபேன அவஸ்தா முக்தாத்மா, அஜித்தோட கூட சம்பந்தமே இல்லாம தன்னுடைய ரூபத்திலேயே பிரதிஷ்டிதமா இருக்கக்கூடிய முக்தன். சத்து அஜித் சம்சார்கா பாவாத், அஜித் பரிணாம விசேஷ பிரம்மா தேக சாதாரணம் நான் பவதி. அஜித்னா அந்த பிரகிருதி சம்பந்தம் இல்லாததுனால அவனுக்கு பிரம்மா முதலிய தேக சம்பந்தம் வரவே வராது. இது கூட்டஸ்தா இது உச்சதே, அவனுக்கு கூட்டஸ்தான் பெயர். அத்தாப்பி ஏகத்த நிர்தேச அஜித் வியோக ரூப ஏக உபாதினா அபிஹிதா, இங்கேயும் ஒருவேல பேசியிருக்கார் கூட்டஸ்தா அக்ஷரான்னு சொல்லிட்டு. என்னன்னு கேட்டா அந்த கிளாஸ குறிப்பிடுற, யதா உக்தம் பகவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகத்தாக, உடனே எவிடன்ஸ் கொடுக்கிறார். கண்ணனை கீதை சொல்லியிருக்கார் பகவஹா, அவனை மெனி நிறுத்தம். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சு நமக்கே புரியும். அது ஒருத்தன் சொல்லல, என்னை ஆசிரியச்சு ஒருத்த ஏற்கனவே வந்துட்டான்னு சொல்லல. பகவோ ஞான தபசாக பூத்தாக மத்பாவம் ஆகத்தாக, நிறைய பேர் என்னை உபாசிச்சு என்னுடைய பாவத்தை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு கிருஷ்ணனே சொல்லியிருக்கான். அப்ப நிறைய பேர் நாச்சு. அதே மாதிரி மம சாதர்மியம் ஆகத்தாக, ஆகத்தாகன்றது பன்மை, ஆகத அப்படின்னா ஒருமை. ஆனா கிருஷ்ணனுடைய பிரயோகம் ஆகத்தாக வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறார். சர்க்கேபி நோபஜாயந்தே பிளையேன வெத்தந்திச்ச, உபஜாயந்தேன்றது அகைன் பன்மை, இல்லாட்டி உபஜாயத்தேன்னு சொல்லணும், உபஜாயந்தேன்னு சொல்லியிருக்கார். வெத்தந்தி அங்கேயும் பன்மை. இப்படி பன்மை பிரயோகம் இருக்கிறதுனால, ஏன்னா யாராவது இன்டர்பிரேஷன் எப்படிலாம் இருக்கலாம், அதுக்காக சொல்லிட்டார். இதெல்லாம் வந்து ஒரு ஜீவன் கிடையாது, ஏக ஜீவாதம் ஒரு வாதமே உண்டு. அத்வைதிகள்லேயே ஒரே ஜீவன்தான் பதனாக இருக்கான் அப்படின்ற வாதம்லாம் உண்டு டிஸ்கஷனில் வரைச்சு. அதுக்காக போட்டு அப்பெல்லாம் கிடையாது, இது பன்மைன்னு சொல்லி சொன்னார். உத்தம புருஷஸ்பன்யா பரமாத்மேதி தாகத யோ லோகத்ரயம் ஆவிஷ்ய விபர்த்தவ்ய ஈஸ்வரா, இவா ரெண்டு பேரை காட்டிலும் உத்தம புருஷ புருஷோத்தமன் ஒருத்தன் இருக்கான், அவன் ஈஸ்வரன். அவன் என்ன பண்ணுறான், அனைத்தையும் தாங்குகின்றவன் விபர்த்தி அப்படின்னு போட்டுண்டார். அவனுக்கு பரமாத்மான்னு பெயர்னு சொல்கிறான். உத்தம புருஷத்து தாபியாம், இந்த உத்தம புருஷன்றவன் தாபியான ரெண்டு பேரை காட்டிலும் யாரு, க்ஷராட்சர சப்த நிர்திஷ்டாபியாம், க்ஷரன் என்றும் அக்ஷரன் என்றும் சப்தங்களால் நிர்வாகம் செய்யப்பட்டவர்களை காட்டிலும் பத்த முக்த புருஷாபியாம், அவர்கள் யாருன்னு கேட்டால் பத்தன் முக்தன் விவகாரம் பண்ணலாம், அவர்களை காட்டிலும் அந்யா அர்த்தாந்தர பூதா, இவாளை காட்டிலும் வேற வேற ஆப்ஜெக்டே, இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் கம்பேர்ட் டு தீஸ் டூ. பரமாத்மான அவனுக்கு பெயர் உதாகதா. சர்வாசு ஸ்ருதிஷு எல்லா ஸ்ருதிகள்லையும் பரமாத்மா இது நிர்தேசாத் ஏவஹி உத்தமஹா புருஷஹ, பரமாத்மா பரமாத்மா சொன்னதுனால அவனுக்கு உத்தம புருஷன்னே பெயர். பத்த முக்த புருஷாபியாம் அர்த்தாந்தர பூதா இது அவகம்யதே, இப்படி ஸ்ருதிகள்லாம் சொல்றதுனால இந்த பத்த முக்தர்களை காட்டிலும் அவன் வேறும் தெரியறது. கதம் யோ லோகத்திரயம் ஆவிஷ விபர்த்தி, மூன்று லோகங்களையும்னு அர்த்தம் கிடைக்கிறது லோகத்திரயம்னு சொன்னான். ஆனால் பாஷ்யகர் எக்ஸ்பிளைன் பண்ணுற லோக்கியதே இது லோகா, அறியப்படுகிறது அல்லது பார்க்கப்படுகிறது. தத்து திரயம்னு போட்டுண்டர் அல்லது தத்துவத்ரயம் போட்டுண்டர். லோகத்திரயம் அது மூணாக இருக்கு, மூன்று லோகம்னு அர்த்தமாக இருக்குது. என்னன்னு கேட்டால் அச்சேத்தனம் தத் சம்சிஷ்டா சேத்தனா முக்தா, இதுதான் அந்த மூணுக்கு அர்த்தம். லோகத்திரயம்னா அச்சேதனம் தனி, அச்சேத்தனத்தோடு கூடி இருக்கக்கூடிய ஜீவாத்மா பத்தன், அப்புறம் அந்த அச்சேத்தனத்தை காட்டிலும் விடுபட்ட முக்தாத்மா, இந்த மூன்றுத்தையும் அர்த்தம் கிடைக்கிறது. வெறுமை மூணு லோகம்னு சொல்கிறதுக்கு மேலே ஒரு லோகம்னு சொல்லிட்டு போகலாமே, மறுபடியும் அங்கே அதாவது சொல்கிற வார்த்தை வீண் போக வீணாக போகக்கூடாது. லோகங்களை எல்லாம் சொல்லலாம், லோகத்தை இப்போ தானே இப்போ உரிமையில் பயன்படுத்தினர், லோகத்தை காப்பாற்றுறதே அவன் சொன்னாலும் எல்லா லோகம் அர்த்தமாகுது. இப்போ லோகத்திரயம்னு போட்டதுனால டவுட்டே வராமல் மூன்றாக பிரிச்சுட்டார். லோக சப்தத்துக்கு மூணு விஷயங்களை குறிக்கிறது, ஒன்று அச்சேத்தனம், ரெண்டாவது அச்சேத்தனத்தோடு கூடியிருக்கிற சேத்தனம், மூணாவது அச்சேத்தனத்தை காட்டிலும் வேற விடுபட்டிருக்கக்கூடிய சேத்தனம் முக்தன். இப்படி பிரமாண அவகதம் ஏதத்திரயம் ய ஆத்மதையா ஆவிஷ விவர்த்தி, இந்த மூன்று லோகங்களையும் எவன் ஆத்மதையா ஆத்மாவாக இருந்து கொண்டு நுழைந்து விவர்த்தி தாங்குகின்றானோ ச தஸ்மாத் வியாப்யாத் பர்த்தவியாத் அர்த்தாந்தர பூதா. எப்படி இந்த ஆத்மாவானது நம்ம சரீரத்துக்குள்ள நாம் என்ன பண்ணோம் கேட்டால், இந்த சரீரத்தை வியாபிச்சு இருக்கும், வியாபிச்சு வியாபகமாக ஆத்மா இருக்குது.
அப்ப வியாபிக்கப்பட்ட சரீரம் வேற வியாபகமா இருக்கிற ஆத்மா வேற இப்ப நமக்கு சங்கல்பம் உண்டு நமக்கு சங்கல்பம் பண்ற சக்தி நமக்கு இருக்கு இப்ப யோசிச்சு பார்க்கணும் வச்சுக்கோங்களேன் இப்ப யார் காரியத்தெல்லாம் பண்றா அப்படின்னு யோசனை பண்ண வச்சுக்கோங்க இப்ப நாம தான் பண்ண நினைச்சிட்டு இருக்கோம் இப்ப நாம தான் பண்றோம் நம்ம ஏன் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு வாஸ்தவத்துல சரீரம் வேற நாம வேற எண்ணம் வருது இல்லை ஆனா இப்ப சாஸ்திரமானது என்ன சொல்ற சரீரம் வேற ஆத்மா வேறன்னு சொல்றது இப்ப யோசிச்சு பார்க்கச்சு சரீரம் பண்றதா ஆத்மா பண்றதா அப்படின்னு கேட்டா சாஸ்திரம் என்ன சொல்றது ஆத்மாக்கு பார்ட்ஸ் கிடையாது லோகத்துல எந்த ஆப்ஜெக்டுக்கு பார்ட்ஸ் இருக்கோ அதுதான் ஒர்க் பண்ண முடியும் அதுதான் மூவ் பண்ண முடியும் பார்ட்டே இல்லாம இருக்கிற வஸ்து இட் கேனாட் ஆக்ட்னு ஒரு இது இருக்கு அப்படி பார்க்கச்சு சரீரம் தான் ஆக்ட் பண்றது இப்ப சரீரம் தானே ஆக்ட் பண்ணுமான்னு கேட்டா சரீரம் தானே ஆக்ட் பண்ணல உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மா சங்கல்பிக்கிறது இதை பண்ணு அப்படின்னு சொல்றது அதனால சரீரம் என்ன பண்றது உடனே போய் பண்றது அப்ப ஆத்மாவுக்கு சங்கல்பிக்க சக்தி இருக்கு சரீரமானது பண்றது இப்ப சங்கல்பிக்கிற சக்தி இருந்தா கூட இந்த ஆத்மா இந்த உடம்பு முழுக்க போய் வியாபிக்கல வச்சுக்கோங்கோ இந்த சரீரம் வேலை பண்ணாது கையை மட்டும் வியாபிச்சா கை மட்டும் தான் வேலை பண்ணும் ஆனா உடம்பு முழுக்க இந்த ஆத்மா வியாபிக்கிறதுனால அப்ப என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ள இருக்க எவ்வளவு விஷயங்கள் ஓடின்னு இருக்கு அப்புறமா நம்ம தெரியாத மாதிரி ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு இப்ப நம்மளால ஏன் பிறரை வேலை வாங்க முடியல அப்படின்னா நாம நம்ம ஆத்மா இந்த இந்த சரீரத்தோட இருக்கு வெளில போல அப்ப அடுத்த வாரம் நியமிக்க முடியல அடிச்சு உதச்சா கூட சம்டைம்ஸ் வேலை யாரும் இல்லையே வேலை வாங்க முடியாது வேலை அடிக்கலாம் உதைக்கலாம் அவ்வளவுதான் அப்ப ஏன்னா இந்த ஆத்மாவால அந்த சரீரத்துக்குள்ள போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல ஆனா பகவான் அப்படி இல்லை எல்லா சரீரத்துக்குள்ளயும் இருந்துட்டு எல்லா ஆத்மாக்களுக்கும் ஆத்மாவா இருக்கிறதுனால எல்லாத்தையும் அவன் நியமிக்கிறான் அதான் அங்க ஸ்பெஷாலிட்டி அப்ப போட்டுட்டாரு இங்க எஹ தஸ்மாத் வியாபியாத் பர்தவியாதிஜ அர்த்தாந்தர பூதா எல்லாத்தையும் அவன் என்ன பண்றான் உள்ளுக்குள்ள வியாபிக்கிறான் எல்லாத்தையும் வியாபிச்சு இருக்கிறதுனால இஸ் ஏபிள் டு கமாண்ட் எனி திங் எனி ஆப்ஜெக்ட் டு ஆக்ட் அக்கார்டிங் டு இட்ஸ் ஓன் வில் நம்மளால முடியல நம்மளால ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம சரீரத்தையும் வேலை வாங்க முடியல ஏன் குணங்களோட இதில் இருக்கோம் 6 மணிக்கு எல்லாருக்கும் தோன்றது எழுந்துக்கணும் எல்லாருக்கும் தோன்றது தான் யாருக்கும் தோணும் நிறைய பேர் தோன்றின்னு தான் இருக்கு ஆனால் எழுந்துக்க முடியல ஏன்னா சரீரம் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றது அப்போ நமக்கு அந்த ஞானத்தினுடைய ஞானத்தில் பவர் இல்லை அந்த தேஜஸ் இருந்ததுன்னா சரீரம் நமக்கு வந்து வேலை பண்ணும் நம்மளால முடியல ஆனால் பகவான் அப்படி இல்லை அது சொல்ல வந்த யோகம் தான் அந்த அத்தியாயம் இதச்ச உக்தாத்து லோகத்ரயாத்து அர்த்தாந்தர பூதா அப்படி சொல்லப்பட்ட அந்த லோக 3 லோகங்களை காட்டிலும் வேறானவன் யதஹா சஹ அவ்யயஹ ஈஸ்வரஸ்ச மாறுபாடு இல்லாதவன் ஏன்னா அவனுக்கு மாறுபாடு இருக்குன்னு ஒத்துட்டோம் வச்சுக்கோங்க அப்ப மாறுபாடு இல்லாத இன்னொரு ஃபேக்டர் நம்ம ஒத்துக்கோன்ட்டு இருக்கோம் இவனை காப்பாத்துறதுக்காக இப்ப அச்சேதனத்துக்கும் சேதனத்துக்கும் மாறுபாடுற தன்மை இருக்கிறதுனால அப்ப மாறுபடாத ஒரு வஸ்து வந்து இவைகளை தாங்கணும் அப்படி தாங்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு ஒரு மாறுபாடை ஒத்துட்டோம்னா மறுபடியும் அவனுக்கு ஒன்று இப்படி போயிட்டே இருக்கும் அதனால அவன் அவ்யய ஈஸ்வரஸ்ச அவ்ய சுவாவோகி வியய சுபாவாது அச்சேதனாத்து தத் சம்பந்தேன தத் அனுசாரணச்ச சேத்தனாத்து அச்சித் சம்பந்த யோகியதையா பூர்வ சம்பந்தின முக்தாத்து ச அர்த்தாந்தர பூதா ஏவ இந்த அவ்யத்துக்கு என்ன அர்த்தம்னா வியய சுபாவத்தை உடைய மாறக்கூடிய சுபாவத்தை உடைய அச்சேதனம் அந்த அச்சேத்தனத்தோட சம்பந்தம் இருக்கிறதுனால அந்த சேத்தனனுக்கு ஒரு இது இருக்கணும் அவனை காட்டிலும் அப்புறம் முன்னாடி இவனுக்கு முக்தன்னு சொன்னா முன்னாடி அவனுக்கு மாறுபடும் தன்மை இருந்தது ஆனா இப்ப இல்ல அப்படிப்பட்ட முக்தனை காட்டிலும் வேறாக இருத்தல் தா ஏதஸ்ய லோகத்ரயஸ்ய ஈஸ்வரஹா ஈஷதவ்யாத்து தஸ்மாத்து அர்த்தாந்தர பூதஹ அதனால இந்த 3 லோகங்களுக்கும் அவன் எப்படி கங்கட்டா ஈஷனா இருந்துட்டு இருக்கான் யஸ்மாத் க்ஷரமதீதோகம் அக்ஷராதிபி ஜோதவஹ அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதித புருஷோத்தமஹா இப்படி இவைகளை காட்டிலும் வேற இருக்கிறதுனால எனக்கு புருஷோத்தம் என்ற பெயரானது கிடைக்கிறது எங்க லோகே வேதேச்ச மறுபடியும் இங்க சுவாரஸ்யம் திருப்பி லோகே வேதே இருக்கு போன இதுலயும் லோகே சப்தம் இருந்தது அப்ப இங்க லோக சப்தத்துக்கு ஸ்மிருதினு அர்த்தம் பண்றாரு ஏன்னா வேதம் ஏற்கனவே சொல்லியாச்சு லோகம்னா சாஸ்திரம் அர்த்தம் இருக்கு இந்த ஸ்மிருதி எஸ்மாது ஏவம் முக்தேஹி சுபாவி இப்படி சொல்லப்பட்ட சுபாவங்களால க்ஷரம் புருஷம் அதீதா அகம் க்ஷரன்ற புருஷனை காட்டிலும் நான் வேறாக இருக்கின்றேன் அக்ஷராத்து முக்தாதபி உக்தைஹி ஏத்துபிஹி உத்கிருஷ்டதமஹா முக்த ஜீவர்களை காட்டிலும் நான் உத்கிருஷ்டனாக இருந்து கொண்டிருக்கிறேன் அதஹ அகம் லோகே வேதேச்ச புருஷோத்தமாக இது கதிதா அஸ்மி லோகம் வேதத்தில் புருஷோத்தமன்னு பிரபலமாக இருக்கின்றேன்
வேதார்த்த அவலோகனாத்து லோக இது ஸ்மிருதிஹி இஹ உச்சதே. வேதார்த்தங்களை காண்பிக்கிறதுனால அல்லது வேதார்த்தங்களை பெற்றிருப்பதனால் இந்த லோகம் சப்தத்துக்கு ஸ்மிருதின்னு பெயர். ஸ்ருதௌ ஸ்மிருதௌ ச இத்யர்த்தஹ. ஸ்ருதியிலும் சரி ஸ்மிருதியிலும் சரி எங்கெல்லாம் புருஷோத்தமன்ற வார்த்தை இருக்கோ அது நான் தான். ஸ்ருதௌ தாவத்து உடனே அதுக்கு எவிடன்ஸ் காட்டுறார். பரம் ஜோதி ரூபம் சம்பத்திய ஸ்வன ரூபேனாவி நிஷ்பத்தியதே ச உத்தம புருஷா. இது ஸ்ருதி. ஸ்மிருதாவபி அம்சாவதாரம் புருஷோத்தமஸ்ய ஹியனாதி மத்தியாந்தரம் அஜஸ்ய விஷ்ணோஹோன்னு விஷ்ணு புராணத்தில் அவர் சொல்ற. என்னன்னா கிருஷ்ணனை போய் இப்போ பார்க்கறதுக்கு அடையறதுக்காக கிருஷ்ணன் யாரும் கேட்டா அந்த புருஷோத்தமனுடைய ஒரு அவதாரம். அப்ப அந்த புருஷோத்தமன் யாரும் கேட்டா பெருமாள்னு தெரியறது. அதுக்காக அதை போட்டுட்டார். யோமாம் ஏவம் அசம் மூடோ ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத. 19வது ஸ்லோகத்துல பாரத அர்ஜுனே இப்படி என்னை யார் ஒருவன் எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் அறிகின்றானோ அவன் என்னை எல்லா விதத்திலும் என்னை பஜிப்பவனாக ஆகின்றான் சாதிக்கிறார். யஹ ஏவம் ஏவம்னா உக்தேன பிரகாரேன சொல்லப்பட்ட பிரகாரம் மூலமாக புருஷோத்தமம் மாம் அசம்மூடோ ஜானாதி புருஷோத்தமனான என்னை எந்தவித கலக்கமும் இல்லாமல் அறிகின்றானோ க்ஷராட்சர புருஷாபியாம் அவ்யவஸ்வபாவதையா வியாபன பரணைஸ்வர்யாதி யோகேனச்ச விசஜாதீயம் ஜானாதி. க்ஷர அக்ஷர புருஷர்களை காட்டிலும் அவ்வய சுபாவத்தையா அவ்வய சுவாவத்தோடு வியாபன பரண பெருவேட் பண்ணுறது பறிக்கிறது ஐஸ்வர்யாதுனா அவர்களை ரூல் பண்ணுறது இப்படிப்பட்ட சம்பந்தத்தோடு கூட வேறுபட்டவனாக விசஜாதீயம் ஜானாதி எவன் அறிகிறானோ ச சர்வவித் அவன் அனைத்தையும் அறிந்தவனாக ஆகின்றான். அதுக்கும் தாத்பரியம் மத் பிராப்திபாயத்தையா எத் வேதித்தவியம் தத் சர்வம் வேத. என்னை அடையிறதுக்கு உண்டான அந்த உபாயத்தை அறிந்தவனாக ஆகின்றான். ஏன்னா இந்த ஞானமே போறும்னு சொல்லிட்டு வச்சுக்கோ அப்புறம் திரும்பி அத்வைதத்துக்கு போய் எழுந்துரும். அத்வைதத்தில் ஞானான் மோட்சானா ஞானத்தை அடைஞ்சவனே மோட்சம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அப்படி சொல்லலை. ஞானன்றது இங்கே பரோட்ச ஞானம். அது வந்து அடுத்த உபாயத்தில் நம்ம அனுஷ்டித்து அந்த ஞானத்தை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக அதை இது பண்ணணும் அனுஷ்டிக்கணும். அதனால் இப்படி போட்டுண்டார். பஜதி மாம் சர்வபாவேன ஏச்ச பஜதி எல்லா பாவத்தோட கூட சிங்கிள் பாயிண்டட மத் பிராப்திபாயத்தையா மத் பஜன பிரகார நிர்திஷ்டாக தைஹி. என்னை அடைவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ ச சர்வைஹி பஜன பிரகாரி மாம் பஜதே அனைத்து விதங்களாலும் என்னையே பஜிப்பவன் எவன் அவனாக ஆகின்றான்னு சொன்னார். இப்போ ஆணவனுக்கு என்ன ஏற்றம்னு கிட்ட சொல்றார். சர்வைஹி மத் விஷயி வேதனைஹி மமயா பிரீத்திஹி. என்னை அறியக்கூடிய ஞானம் இருக்கணும். அந்த ஞானத்தினால் எனக்கு என்ன அப்படி யாரெல்லாம் தெரிஞ்சிருந்தாரோ அவன் பிரீத்தி ஏற்படும் இல்லையா அது ஒண்ணு. யாச்ச மம சர்வைஹி மத் விஷயி பஜனைஹி எந்த பிரீத்தி என்ன நிறைய பேர் வழிபட்டு இருக்கா அது மூலமா ஒரு பிரீத்தி ஏற்படுறதா இல்லையா. உபயவிதா சா பிரீத்திஹி அனேன வேதனேன மம ஜாயதே. அப்படி ஒட்டுமொத்த பிரீத்தியும் அந்த ஒருவன் மேல் எனக்கு ஏற்படும்னு சொல்றார். அப்போ அவனுக்கு அவ்வளோ சிறப்பு. நமக்கு பிரீத்தி ஏற்பட்டது பகவான் மேலே, பகவானுக்கும் நம்ம மேலே பிரீத்தி ஏற்படுறது. அந்த பிரீத்திக்கு அளவை சொல்கிறார். இப்போது ஒட்டுமொத்த பிரீத்தியும் எனக்கு அவன் மேலே ஏற்படும் சொல்கிறார். மம ஜாயத்தை அனேன வேதனை மம ஜாயத்தேன்னு இங்கே சாதிக்கிறார். அவனுக்கு அந்தளவுக்கு ஒரு ஏற்றம் அந்த ஞானிக்கு. இது ஏதது புருஷோத்தமத்துவ வேதனம் பூஜையது. இப்படி அந்த புருஷோத்தமத்துவன்னு சொன்னால் அந்த புருஷோத்தம தன்மை இருக்கு இல்லையா அதை பூஜிக்கிறார். இது குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானக ஏதத் புத்வா புத்திமான் சாத் கிருதகிருத்யஸ்ச பாரத. இப்படி குஹ்யதமம் குஹ்யம்னால ரகசியம். குஹ்யதமம்னா ரொம்ப ரகசியம். சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்தை உனக்காக சொல்லப்பட்டது அனகன குற்றமற்றவன். ஏன்னா பகவானே போய் உபதேசம் ஒருத்தனுக்கு பண்ணுறான்னு சொன்னால் அவன் குற்றமற்றனாக இருக்க முடியும். ஏதன் புத்வா இதை அறிந்து புத்திமானாக இரு. கிருத்தகிருத்தியன்னா செய்ய வேண்டியதனை செய்ய வேண்டியது செய்து முடித்தவனாகவும் இருன்னு சொல்கிறான். இத்தம் மம புருஷோத்தமத்துவ பிரதிபாதனம் என்னுடைய புருஷோத்தமாக இருக்கும் தன்மையை சொல்லக்கூடிய சர்வேஷாம் குஹ்யானாம் அனைத்து விதமான ரகசியங்களிலும் குஹ்யதமம் மிகச்சிறந்த ரகசியமாக இதம் சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்தை துவம் நீ அனகதையா யோக்ய தமஹ இது கிருத்வா குற்றமில்லாத நீதான் ஒரு சிறந்த
பாத்திரம் என்று நினைச்சு மயா தவ உத்தம் எனக்கு என்னால் உனக்கு சொல்லப்பட்டது. ஏதன் புத்வா இதை அறிந்து புத்திமான் சியாத் நீ அந்த ஞானியாக இரு. கிருதகிருத்தியாச்ச கிருதகிருத்தியன்னு என்ன மாம் பிரேப்சனா உபாதேயா யா புத்திஹி என்னை அடைவதற்கு என்ன ஒரு புத்தி தேவையோ சா சர்வா உபாதா சியாத் அது எல்லாம் முன்னால் அடையப்பட்டது. எச்ச தேன கர்த்தவியம் தச்ச சர்வம் கிருதம் சியாத் இத்யர்த்தஹ என்னை அறிவதற்கு அடைவதற்கு என்ன ஒரு புத்தி லாபம் வேணுமோ அது மொத்தத்தை நீ அடைஞ்சிட்டேன்னு தாத்பரியம். இனிமேல் எதுவும் பண்ண வேண்டாம். அனேன ஸ்லோகேன அனந்தரோக்தம் புருஷோத்தம விஷயம் ஞானம் சாஸ்திரஜன்யம் ஏவ ஏத சர்வம் கருவதி இதெல்லாம் ஒரு சாஸ்திரத்தினால் ஏற்பட்ட ஞானம். நான் தி அபரோக்ஷ ஞானம் இன்னும் பிரம்ம அனுபவம்னா ஏற்படலை. பிரம்மத்தை பற்றி நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு புக்கிஷ் நாலேஜ் தான் அதுக்கு ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. ந தூ சாட்சா்கார ரூபம் இது உச்சதே சாட்சா்கரிக்கவில்லை. சாட்சா்காரம் பண்ணுறதுன்னா டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு டைரக்டாக கிடைக்கிறது சாட்சா்காரம். அந்த அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேட்ட இன்டைரக்டாக தான் எல்லாமே ஒரு ஒரு ஆசையை உண்டுபடுத்தி வச்சுருக்கிறது எப்போ பார்க்க போகிறோம் எப்போ பார்க்க போகிறோம்னு அப்படி திருப்பானாக போய் எங்கள் ஸ்ரீரங்கத்தில் பார்க்க போகிறோங்க அதுதான் சாட்சா்காரம். அது வரைக்கும் அங்கேருந்துட்டு எல்லாம் சொல்லிட்டுருக்கா ரங்கன் இருப்பான் அங்கே இருப்பான்னு அதனால் அந்த ஞானத்தை வச்சுன்னு பஜனை பண்ணிட்டு இருக்கார். லோகசாரங்கம் பண்ணி கொண்டு போய் உள்ளே நிறுத்தினார் அப்படியே சாட்சா்காரம் ஏற்பட்டது அவ்வளோதான் அப்படியே மோட்சம் ரங்கநாதன் பற்றி. அது மாதிரி அது வேற இது வேற சாட்சா்காரம் இல்லை இந்த ஞானம். இந்த ஞானமானது சாஸ்திரஜன்யம் இது ஒரு பரோட்ச ஞானம்னு சொல்லி முடிக்கிறார். இதுதான் அந்த புருஷோத்தம யோகத்தை இருக்கக்கூடியது. அடுத்து ஷோடசோத்தியாயத்தில் இந்த ஆசிரிய பாவம் தெய்வீக பாவம்னு சொல்ல போகிறார் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறார். அதீதன அத்தியாயத்தில் என்னென்னு அடுத்த சாப்டர் ஆரம்பிக்கிறது அது அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஒரு ஒரு மூணு தன்மை அவெல்லாம் எப்படி இருப்பான்னு திருப்பி ஆரம்பிக்க போகிறார். தெய்வீம்னு ஒன்று இருக்குது சம்பதம் ஆசிரியம் சம்பதம்னு ஒன்று இருக்குது ஆசிரம்னு திருப்பி குணங்கள்லாம் சொல்லுவார். சொல்லிட்டு லோக இதெல்லாம் சொல்ல போகிறார். சொல்லிட்டு என்னென்ன குணங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு போகும். இதில் சாஸ்திரமான பிரமாணம்லாம் முடிய போகிறது அது அடுத்த கிளாஸ் நம்ம அடுத்த லெக்சரில். கபிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.